ஹாய், ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் ஈவினிங், நமஸ்காரம், வணக்கம். வெல்கம் டு தபோன் சந்தியா சங்கம் ஜூம் ஷோ ஆன் தி சண்டே 9th of June 2024. வெல், திஸ் இஸ் ஆர் எபிசோட் நம்பர் 125, லேண்ட்மார்க் எபிசோட். ஆஃப்டர் ஹேவிங் ஏர் எபிசோட் ஹண்ட்ரட் நம்பர் ஹண்ட்ரட் இன் நவம்பர் 2023, வி ஆர் ஆடட் 24 மோர் ஷோஸ் அண்ட் வி ஆர் 125 நவ். வெல்கம் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. மகாபாரதம் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், கதை தெரிஞ்ச கதை, நிறையா அதில் படிச்சிருக்கோம், நிறையா பேர் சொல்ல கேட்டுருக்கோம். அண்ட் வி நோ இட் லைக் தி பேக் ஆஃப் அவர் ஹேண்ட். பட் மகாபாரதத்தில் உள்ள நிறையா கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி நிறையா கதைகள் இருக்கு, கிளை கதைகள், பிளாக் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கு. வில் கெட் டு நோ அபவுட் ஆல் தோஸ் டீசர்ஸ் ஃப்ரை ஃப்ரம் த ஹாசஸ் மவுத் அஸ் அவர் கெஸ்ட் ஸ்பீக்கர் டாக்டர் சம்பத் துரைராஜன் ஜான்சஸ் ஆல் த வே ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு தி ஷோ டாக்டர் சம்பத். Well, as usual, we begin the show with a prayer followed by the guest introduction. Then after the guest speaker will take over on his completion, we'll have an open session where we all can put our views, observation, comments, feedback, and even ask questions. The guest will be more than happy to answer. And finally, we'll wrap it up with a summary and vote of thanks. All right, ladies and gentlemen, let's kickstart the show. Coming up first is the prayer. This is Shailaja Ramachandran standing by to sing the prayer for us. Shailaja, kindly unmute your mic and go ahead. குட் ஈவினிங். குட் ஈவினிங். பால கிருஷ்ண தேவம் பஜே ஹம் கோபால நந்த கோபால ஆனந்த கோபால கோவிந்த ஸ்ரீஹர மாதவ. பால கிருஷ்ண தேவம் பஜே ஹம் கோபால நந்த கோபால ஆனந்த கோபால கோவிந்த ஸ்ரீஹர மாதவ. பால கிருஷ்ண தேவம் நீல நீரஜ நிர்மல சோபம் சாரசனயனோ சுந்தர வதனம். சாரசனயனம் சுந்தர வதனம் பால கிருஷ்ண தேவம் பஜேஹம் கோபால நந்த கோபால ஆனந்த கோபால கோவிந்த ஸ்ரீஹர மாதவ. பால கிருஷ்ண தேவம் பரமதயா பரி பூரித ஹிருதயம் பங்கஜநாபம் சுரேஷம். பரமதயா பரி பூரித ஹிருதயம் பங்கஜநாபம் சுரேஷம். மோகன முரளி கானவிலோலம் நீராவந்தித மீனாட்சி சுதனுதம். நீராவந்தித மீனாட்சி சுதனுதம் பால கிருஷ்ண தேவம் பஜேஹம் கோபால நந்த கோபால ஆனந்த கோபால கோவிந்த ஸ்ரீஹர மாதவ. பால கிருஷ்ண தேவம். தேங்க்யூ. தேங்க்யூ ஷைலஜா, the wonderful rendition of the prayer giving a perfect start to the evening show. Now you can sit back, relax and enjoy the rest of the show as the guest speaker will give us stories after stories about the characters in Mahabharata. Well, we want to next segment of introducing the guest speaker. Well, ladies and gentlemen, Sampath has been with us for a long time and we know him very well. But then we have a procedure to follow, and for the benefit of new joiners, an introduction becomes necessary. This is Vijayalakshmi Nagarajan standing by to do the honors. Vijayalakshmi madam, kindly unmute your mic and go ahead. Good evening, friends. Good evening. Our chief guest, what can you hear me? Yes.
அவர் சீஃப் கெஸ்ட், ஒன் ஆஃப் த வெல் நோன் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் தபோவன் சந்தியா சங்கம், டாக்டர் சம்பத் துரைராஜன் ஹஸ் ஜாயின்ட் அஸ் டுடே டு டெலிவர் த லெக்சர் ஆன் த டாபிக் மகாபாரத்தின் கிளை கதைகள். ஐ எம் வெரி கிளாட் டு இன்ட்ரடியூஸ் டாக்டர் சம்பத் ஒன்ஸ் அகெயின் டு அவர் ஆடியன்ஸ். பிஃபோர் தட் எ ஃபியூ வேர்ட்ஸ். மகாபாரதா டெல்ஸ் அஸ் தட் இன் த லாங் ஜேர்னி ஆஃப் லைஃப் இம்மார்டாலிட்டி இஸ் புட் டவுன் பை ஜஸ்டிஸ் and mortality triumphs in the end. So, it is the responsibility of the individual to follow the right path, since life in the world is short-lived. So, அதைப் பற்றி இப்போ பேச வந்திருக்கும் டாக்டர் சம்பத் துரைராஜன் அவர்களுடைய ப்ரொஃபைலை இப்போ பார்க்கலாம். டாக்டர் சம்பத் துரைராஜன் இஸ் எ ஃபேமிலி பிஸ்னஸ் கன்சல்டன்ட் currently working with family organizations in the aspects of succession planning, conflict management, corporate governance, and career management, etc. He is a trained NLP life coach and a performance coordinating mentor. Graduated in political science from Calcutta University and MEP from IIM Ahmedabad, and MSc in Strategic Project Planning from Heriot Watt University, Scotland. And he has done his doctorate. He has got a doctorate in Managing Succession Planning in Family Business from Banasthali Vidyapeeth, Rajasthan. He has more than 35 years of professional experience, having held several senior corporate positions in leading agrochemicals industry, lighting division of MNC, reputed publications in India and abroad with MNC advertising agencies in UAE. Tamil Nadu State Committee member of Indian Chamber of Commerce, being the coordinator for entrepreneurial development programs. He is the visiting faculty at MAHE Manipal and teaches family business management, Kumaraguru College of Technology, Coimbatore and Mysore Business School. Some of the recent programs involved in, and that is personality development, employability, and spoken English courses for visually impaired students of Navajivan Blind Relief Center, Tirupati, and Mano Kalyan Trust, Gujarat. And he is working with visually impaired students of Enabled India, and he trains golfers on mental conditioning and coaches junior golfers at Bangalore Golf Club. So with that, I conclude the introductory part of our show today. And now may I request Dr. Sampath to deliver the speech to our audience. Thank you so much for giving me this opportunity to introduce Dr. Sampath today. Thank you. Thank you, Jayashree Madam. That was a wonderful introduction of a wonderful profile. Is that an awesome profile? I will now... My association with Sampath goes back to our childhood days. We grew up together in the city of Chennai. A lot of dreams, some of which have been fulfilled, some of which have not been fulfilled. In the process of being fulfilled, maybe. But I will start our guest speaker to take over, ladies and gentlemen. As usual, we'll all have a mic in mute status so that we do not disturb the thought process of the speaker. And on his completion, we will have an open session. Dr. Sampath Durairajan, sir, the floor is all yours now. Thank you, ma'am, Vijayalakshmi ma'am, for this introduction. And thanks, Subbu, for giving me opportunity in the 100th episode, now in the 125th episode. I'm grateful to God and grateful to the residents of Tapovan for giving me this opportunity. Thank you so much. Before I start this subject, I would like to tell you all that these have been collated from various places. Now, some of the kadaigal people may say, இது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கலாமா இருக்கும். பட் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் வி ஹவ் டேக்கன் இட் ஃப்ரம் சோர்சஸ் மலையாளத்தில் எழுதியிருக்கிற மகாபாரதம், பெங்காலியில் எழுதியிருக்கிற மகாபாரதம், நிறைய இடத்துல எடுத்திருக்கோம். சம் ஆஃப் தெம் அவர் அவுட்லேண்ட் நம்பவே முடியாத அளவுக்கெல்லாம் இருக்கு சிலதெல்லாம். பட் இட் ஹாஸ் பீன் டேக்கன் வித் ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட் டு நோ சர்டன் திங்ஸ். அண்ட் மகாபாரதங்கிறது ஒரு சாதாரண கதை, ஒரு 2 லட்சம் ஸ்டோரி, 2 லட்சம் வேர்சஸ் எழுதின கதை கிடையாது. It has so much of meaning. So before that, I'll just show one slide of a PowerPoint. Subbu, if you... Right. Essentially, Mahabharatam paakum, Mahabharatam padikkum bodhu every time, or kekkum bodhu, alladhu nanachu paakkum bodhu,
எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹவ் ஆல் த குவாலிட்டிஸ் தட் எவ்ரிபடி ஹேட் தட். நல்லவனாக நடக்கும்போது யுதிஷன் மாதிரி இருக்கும், கெட்டவனாக நடக்கும்போது துரியோதன மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி, பட் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் ஆல் த குவாலிட்டிஸ் தட் வி வாண்ட். இவன் ரொம்ப நல்லவங்கிறதும் கிடையாது, ரொம்ப கெட்டவனும் கிடையாது. ஒரு மிக்ஸ் ஆஃப் லைஃப், மிக்ஸ் ஆஃப் ஆல், எல்லா விதமான நவரச நாயகர் மாதிரி நம்ம எல்லாமும் நமக்கு சகலமும் இருக்குங்கிறது மகாபாரதம் கெட்ஸ் ப்ரூவன். ரெண்டாவது, எவ்ரி ஒன் ஆஃப் த எமோஷன்ஸ் தட் லெட் டு தீஸ் கிராண்ட் டிசாஸ்டர்ஸ் நமக்குள்ளேயே இருக்கு. தப்பு பண்ணும்போது கடவுள் பார்க்கல, தப்பண்ணா பரவாயில்ல, லஞ்சம் வாங்கினா பரவாயில்ல, தப்பண்ணா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். பட் எவ்ரி டைம் கிருஷ்ணர் ஹிம்செல்ஃப் சேஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் திஸ் வி வில் சி தட் நான் இருக்கிறத இல்லை, நான் இல்லைன்னு நினச்சிட்டு தப்பு பண்ணிட்டு நான் ஏன் நீ வந்து ஹெல்ப் பண்ணலன்னு கேட்குறவா இருக்கா. ஸோ மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது எவ்ரி திங் தட் வி லீட் டு இன் லைஃப் ஹேஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் மகாபாரத் இன் ஆல் ஆஃப் அஸ். நம்ம எல்லாத்தையுமே இருக்கு. ஜஸ்ட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் ஸ்டார்ட் வித் அ ஸ்டோரி, திரௌபதி சீக்ரெட் லவ் ஃபார் கர்ணா. நான் முதல்ல சொன்ன மாதிரி, டு நாட் கெட் அஃபெண்டட், டு நாட் கெட் ஒர்க் அப் செய்யிங் இந்த மாதிரி இருக்க முடியுமா, இந்த மாதிரி நடந்திருக்க முடியுமான்லாம் எழுதியிருக்கிறத நான் சொல்கிறேன். வாட் எவர் பீன் ரிட்டன் பை வேரியஸ் பீப்புள், இதை மட்டும் நான் சொல்ல போகிறேன். இப்போ திரௌபதி வந்து ஒரு ஒரு ஆசிரம், ஒரு முனிவரோட ஆசிரமத்தில் போய் ஒரு ஜாமுன் அந்த நாகப்பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், இதை நீ இப்போ சாப்பிட்டேனாக்கா 12 வருஷம் தவம் இருந்து முனிவர் வந்து சாப்பிட போகிறார் இந்த பழத்தை, இப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டேன்னா கட்டாயமாக சாபத்துக்கு உள்ளாவ, இதை தயவு செஞ்சு சாப்பிடாத. அப்படி நீ திருப்பி இதை வைக்கணும்னாக்க உன் மனசில் இருக்கிற உண்மையை நீ சொல்லணும் அப்படிங்கிறது. இவன் அவர் கேட்குறாரு, மனசில் இருக்கிற ஏதாவது வந்து உங்கள்கிட்ட மனசில் இருக்கிற உண்மையை சொல்லிவிடு, இல்லாட்டி யூ வில் கெட் இன்ட் அன்னெசரி ட்ரபிள் அப்படின்னு ஃபீல் பண்ணுறார் அவர். அவள் சொல்கிற நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறா அவர். கிருஷ்ணர் சொல்கிற, நீ உண்மையை சொல்லலை, உண்மையை நீ சொல்லலை, அதனால நான் உண்மையை சொல்றதா இருந்தால் நான் நல்லது நடக்கணும். இவன் சொல்கிறா, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட 5 ஹஸ்பண்டுக்கும் சரி, குந்தி தேவிக்கும் சரி, நான் எல்லாருக்கும் நன்மை உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறேன். இசேஸ் நிச்சயமாக நீ போய் சொல்கிற அப்படின்னு ஃபீல் பண்ணுற. ஃபைனலி அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கடைசியாக ஒரு தடவை சொல்கிறேன், நீ சான்ஸ் எடுத்துக்கோ, இதுக்கு மேலே போய் சொல்லாது அப்படின்னு சொல்லும்போது இசேஸ் ஐ ஹாவ் அன் அஃபெக்ஷன் ஃபார் கர்ணா அப்படின்னு சொல்கிறார். அன்னிலேருந்து யாரெல்லாம் நாகப்பழம் சாப்பிட்டாலோ அவ தே ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் சம் இஷ்யூ ஆர் தி அதர், உண்மையை சொல்லாததுனால நம்ம நாக்கு செவந்து போடுது அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம். இது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் தெரியாது, பட் அன்னிலேருந்து கிருஷ்ணர் அந்த ஃப்ரூட்டை திருப்பி அங்கேயே வச்சிடுறார். பட் இஸ் எஸ் அன்னிலேருந்து உண்மையை யாருமே 100% உண்மையாக இருக்காததுனால யாரெல்லாம் ஜாமுன் அந்த நாகப்பழம் சாப்பிட்றாலோ அவளுக்கு நாக்கு செவந்து போகுங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. குந்தி தேவி வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாள், என்னோட பசங்களுக்கு வந்து தைரியம் வர வைக்கிறதுக்கு சொல்லிக்கொடு அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் ஒரு கதை சொல்கிறார், சஞ்சய் என்னும் ஒரு பையன், அந்த பையனோட அப்பா சீக்கிரமே செத்து போனதுனால அந்த அந்த ராஜ்யம் மேலே எல்லாரும் படையெடுத்துகிட்டே இருக்கா, அவள் அம்மா சண்டை போட்டுட்டே இருக்கா. அட் சம் பாயிண்ட் அந்த சஞ்சய்ன்ட்டு சொல்கிற, நீ வளர்ந்து பெரியவனாகி சண்டை போட ஆரம்பிக்கணும், தைரியம் வரணும்னு. அந்த பையனுக்கு எல்லாமே இருக்கே தவிர தைரியம் மட்டும் இல்லவே இல்லை. ஸோ அவனை மட்டும் கஷ்டப்பட்டு அந்த பையனை சண்டைக்கு அனுப்புகிற அவள் அம்மா, சண்டை ஆரம்பிக்கும் போது அந்த பையன் திருப்பி பயந்து போய் ஓடி வந்துடுறான். ஸோ அவள் அம்மா வந்து இந்த தடவை அவனை அந்த கேட்டு பக்கமாக அனுப்பிச்சி விட்டுட்டு கதவெல்லாம் சாத்திடுறான். ஸோ த பாய் ஃபைட்ஸ் அண்ட் மேக்ஸ் இட் ஹேப்பன். குந்தி தேவி சொல்கிறா, இது மாதிரி இது இது வந்து ஷீ மேக்ஸ் இட் அ பாயிண்ட் டு சே, எல்லா பசங்களுக்கும் வர வர காலத்தில் அவள் அம்மாக்கள் சொல்லித்தர வேண்டிய ஒரு கதை என்னன்னாக்க, சின்ன வயசுலேருந்து தைரியத்தை ஊட்டி வளர்க்கணுங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறான். பட் அதுக்கு கிருஷ்ணர் சேஸ் சொல்லி கொடுக்கறது மட்டும் போகாது, யூ ஹாவ் டு என்ஷூர் அவள் அவளுக்கு இந்த தைரியத்தை வர வைக்கிற மாதிரி அம்மா சொல்லி கொடுத்தா கூட அந்த பையனுக்கு உண்டான எவ்வளோ ஸ்ரத்தை எடுத்து சொல்லி கொடுக்கணுமோ அது அம்மா கையிலையும் அப்பா கையிலையும் தான் இருக்குது. தைரியத்தை வர வச்சிருன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி, பட் பண்ண வைக்கிறதுங்கிறது பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குங்கிறதும் கிருஷ்ணன் சொல்கிறார். தைரியங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது, சொல்லி கொடுக்குற விதத்தை சொன்னால் தான் வருங்கிறதும் ஃபேக்ட். மாண்டவிய முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து கழுவேரி மாண்டவியர் அப்படின்னு பேர் வந்துடுத்து அவருக்கு. அவர் ரொம்ப பிரசித்தி பெற்ற முனிவர். அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் தியானத்தில் இருக்கார். அப்போது ஒரு திருடன் வந்து ராஜாவோட அரசனிலேருந்து அரண்மனையிலேருந்து திருடிண்டு ஓடி வரான். இவரை பார்க்குறான், தட்டி பார்க்குறான், அவர் முழிச்சிக்கல, அவர் எதிர்த்தாப்பில் அவரோட குடில் இருக்குது, அதில் கொண்டு போய் நகையும் வச்சுட்டு அவனும் ஒழிஞ்சுக்கிறான். பின்னாடியே இவெல்லாம் வரா, அந்த அரண்மனை காவலர்கள்லாம் வரா, வந்து இவரை கூப்பிட்டு கேட்குறான்,
இவர் வந்து தியானத்தில் இருக்கார். இவரை எழுப்பி கேட்கும்போது அவர் சொல்கிற எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறார். அவள் குடியில் பார்த்தா இவன் இந்த திருடனும் இருக்கான், இந்த நகை எல்லாமே இருக்கு. ஸோ இவாளுக்கு என்னன்னாக்கா இவர் மேலே சந்தேகம் வருது, இவர் தான் இவரோட ஆள் தான் அவன் அப்படின்னு சொல்லி. ஸோ இவரையும் சேர்த்து கொண்டு போய் அந்த பேலிங் அப்படின்னு சொல்லுவாள், தட் இஸ் ஒரு அந்த கழுவேறி அந்த ஈட்டி மாதிரி இருக்கும், அதில் உட்காத்தி வச்சு அப்படியே நசுக்கிடுவா, அப்படியே செத்து போயிடுவாவா, மேலேருந்து அப்படியே இறங்கிடும், வந்து ரெண்டாயிடும் உடம்பு, அதில் ஏற்றி வைக்கிறா, இவர் அப்படியே இருக்கார். ஸோ ராஜா தெரிஞ்சு போச்சு, இவர் தப்பு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, நீ தப்பு பண்ணல, நான் யாரை கேட்கணுமோ போய் கேட்குறேன்னு சொல்லி நேராக யமதர்மராஜர்கிட்ட போய் சொல்கிறார். அவன் சொல்கிறான், சின்ன வயசில் நீ வந்து நிறைய எறும்பை கொண்டிருக்க, அதனோட பிரதி உபகாரம் தான் இந்த மாதிரி உனக்கு நிலைமை வந்ததுங்க. அவள் சார், சின்ன குழந்தையில யார் என்ன தப்பு பண்ணாலும் அவளுக்கு எந்த விதமான பாவமும் ஒத்து பாவமும் ஒட்டிக்காது அப்படின்னு சொல்லி அவர் யம தர்மராஜாவுக்கு ஒரு சாபம் விடுறார். நீ அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து ஒரு தாசி பையனாக பிறப்ப, உனக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கும், ஆனால் உன்னோட நாலேஜை துளி கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு பிறவி இருக்கும். அந்த பிறவியில் எது சொன்னாலும் கேட்க மாட்டா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டா, ஆனால் அதிபுத்திசாலியாக நீ ஒத்தந்தான் இருப்ப, அத்தனை சபையில் நீ ஒத்தந்தான் இருப்ப, ஆனால் உன்னோட பேச்சை யாருமே கேட்க போகிறது இல்லைங்க. அப்படித்தான் விதுரர் ஒரு வேலைக்காரரையோட பையனாக பிறக்கிறது. இதுக்கு கதை எப்படின்னா, சத்யவதிக்கு ஹஸ்பண்ட் இருக்கா, விசித்திர வீ சத்யவதியோட பையன் விசித்திர வீரியன்னு, அவன் வந்து அவன் அவன் வந்து ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான், அம்பிகா அம்பாலிகான்னு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான். சத்யவதி வந்து அவ ஏற்கனவே பராசரர் அப்படின்னு ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், அவ இவ போட்டில் வந்து படகோட்டியாக இருக்கா, போட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கா. அவளை பார்த்துட்டு பராசரர் சொல்கிறார், உன் வழியாக எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஃபீல் பண்ண. அவள் சொல்கிறா, நான் வந்து அப்படி இருக்க முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற. அவர் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை தான் வியாசர். ஆனால் வியாசர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழுக்காக அசிங்கமாக இருப்பார், குரோட்டெஸ்க் அப்படிம்பார் இங்கிலீஷில், ரொம்ப அசிங்கமாக இருப்பார். அவரே ஒரு கோலமே கேவலமாக இருக்கும் அவருக்கு, அவ்வளோ பெரிய ரிஷி அவர். அவர் வந்து அவர் ஒரு பையன் தனியாக இருக்கார் இதில். ஆனால் விசித்திர வீரன் இப்போ செத்து போனதால சத்யவதி சொல்கிறா பீஷ்மர்கிட்ட, நீ வந்து இவா வழியாக எனக்கு குழந்தை பெற்று கொடு அப்படிங்கிறது. பீஷ்மர் சொல்கிறார், என்னால் பண்ண முடியாது, அதனால் நீ வந்து உன்னோட பையன் வியாசரை போய் கேளு, அவன் பண்ணி அவனுக்கு அவன் வழியாக குழந்தை பிறக்கிறதா பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணு. முதல் பொண்ணு அம்பிக்கிட்ட கேட்குற சத்யவதி, வியாசர் வருவான், அவன் வழியாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி. இவ சொல்கிறா முடியவே முடியாது, அந்த வியாசர் பார்க்கவே அருவறுப்பாக இருக்கா, முடியவே முடியாதுங்க. சத்யவதி சொல்கிறா, கட்டாயமாக குழந்தை வேணும், நிச்சயமாக நீ ஒத்துன்னு தான் ஆகணுங்கிறா. வியாசரை கூப்பிடுறா, அவள் கண்ணை மூடின்றா, அப்படி பிறக்கிற குழந்தை தான் திருதராட்சன். அம்பாலிகாவுக்கு பிறக்கிற குழந்தை வியாசரோடது தான் பாண்டு. அவள் பயந்து போய் பேயல் ஆயிடுறா, பயந்து போய் பேயல் ஆனதுனால பாண்டுக்கு வந்து எப்பவும் சர்வமும் அவனுக்கு வியாதி உண்டு, கெட்டிக்காரன் பட் வியாதி உண்டு, அட்டகாசமாக கிங்கை ரூல் பண்ணு, கிங்டம் ரூல் பண்ணு. முதல் பையன் குருடனாக பிறந்திருக்கான், ரெண்டாவது பையன் வந்து இந்த மாதிரி பேலாக பிறந்திருக்கான்னொடனே இவன் ரெண்டு மூணாம் தடவை ஷீசேஸ் அம்பி அம்பாலிகா திருப்பி போ வியாசர்கிட்ட. அவன் என்ன பண்ணுறா, தன்னோட வீட்டு வேலைக்காரியை அழகாக ட்ரெஸ் பண்ணி வியாசர்கிட்ட அனுப்புறா, நல்ல குழந்தையாக பிறக்கிறது அதுதான் விதுரன். விதுரன் வந்து இருக்கிறதுக்குள்ள விதுர நீதி வந்து ஒரு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாலேஜ், அது அந்த ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் நாலேஜுங்கிறது விதுர நீதி தான், அவ்வளோ பிரமாதம். இஃப் யூ லுக் அட் இட், அவருக்கு இருக்கிற மரியாதை துளி கூட இல்லாமல் இருந்தது. அந்த அரச வேலை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்துட்டு, ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி திருதராட்சனுக்கு இருந்துட்டு, துளி கூட மரியாதை இல்லாமல் இருந்தது காரணம் முன்னாடி மாண்டவியர் முனிவர்னால வந்த ஒரு சாபங்கிறது. இன்னொரு சைடில் துரியோதனன் வந்து, கிருஷ்ணர் வர்றார் துரியோதனை பார்த்து பேசுறதுக்கு, மறுநாள் காலத்தில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணர் வந்து விதுரன் வீட்டில் தங்கியிருக்கார். விதுரன் வீட்டில் தங்கிட்டு பேசியிருக்கார், ஆனால் இது இந்த வார் வரப்போகிறத பற்றியோ குருக்ஷேத்திர யுத்தம் பற்றியோ எதுவுமே பேசலை. மறுநாள் காலத்தால் துரியோதனை பேசிட்டு புறப்படுறார். விதுரன் சொல்ற ஆர்னிசோன் சொல்கிறார், இந்த சண்டை வேண்டாம் நிறுத்திக்கலாம் அப்படின்னோடனே துரியோதனன் கெட்ஸ் அ ஃபீல் தட் என்னால் முடியாததை நீ வந்து கிருஷ்ணர்கிட்ட பேசி கிருஷ்ணர் உன்னை மனசை மயக்கியிருக்கார், அதனால தான் நீ ஒரு தாஸ் ஒரு வேலைக்காரி பையங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு துரியோதனன் சபையில் அசிங்கப்படுத்துகிறான்.
விதுரர். விதுரர்கிட்ட இருக்கிற ஒரு வில் வந்து, வில்லும் அம்பும் அர்ஜுனனோ, அது அது விஷ்ணுவோட வில் அவர்கிட்ட இருந்தது. அந்த வில்லை வச்சு அன்லஸ் அன்டில் கிருஷ்ணரே சண்டை போட்டால் ஒழிய நோபடி கூட ஃபாட்டின், இது ஹிஸ்ட்ரியில் வரவே வராது. விதுரன்ட்ட இருக்கிற வில் யாராலையும் ஜெயிக்க முடியாதவர். இவன் இந்த துரியோதனன் என்னைக்கு எப்போ சொன்னானோ இந்த மாதிரி, நீ ஒரு வேலைக்காரியோட பையன் சொன்ன உடனே அந்த வில்லை சபையில் உடச்சிட்டு, இனிமே எனக்கும் இந்த வாருக்கும் சம்மந்தமே கிடையாது, இந்த வாரில் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடு. ஆல் பிகாஸ் நான் வடக்க தெரியாமல் துரியோதனன் பேசினது. கிருஷ்ணர் ஆல்சோ பிளேட் இஸ் பார்ட் இந்த என்டையர் மகாபாரதத்தை. இத்தனை அத்தனை கிளை கதையிலும் கிருஷ்ணருக்கு உண்டான ரோல் இருக்கவே இருக்கு. ஏதாவது ஒரு விதத்தில் கிருஷ்ணனுக்கு அந்த ரோல் இருக்கு எல்லா கதைகளிலும். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சண்டை போட போகிறான், இது ஒரு வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போகும்போது அங்கே ஒரு பாம்பு அடிச்சிடுறான். அந்த பாம்புக்கு 5 முட்டை இருக்கு. அந்த பாம்பு 4 முட்டையை முழுங்கிட்டு செத்து போகிறது. ஒரே ஒரு முட்டைகிட்ட சொல்கிறது, இவனுக்கு இவாளுக்கு எதிராக கர்ணன் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் உட்காரு, எப்படியாவது இந்த அர்ஜுனனை நீ ஒழிக்கணும், அதுதான் நீ நான் உனக்கு வேண்டிக்கிறது, கஷ்டப்பட்டு கர்ணன்கிட்ட போயிடுங்கிறது. கர்ணன் விடுற நாகாசுரம் விடுறது தான் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போய் ஒரு அடி கீழே போகிறார் தேரில், அவன் தலையோட கிரீடத்தோடு எடுத்துன்னு போயிடுறது. ஒரு ஒரு கதை எல்லாத்துக்கும் ஒரு மீனிங், எல்லா சகலத்துக்கும் தெர் இஸ் ஒரு அண்டர்லையிங் மீனிங், அண்டர்லையிங். ஒரு பண்ண தப்புக்கு பாவம் அனுபவிக்கணுங்கிறது இருக்கவே இருக்கு. பண்ண தப்பு, ஒரு பாம்போட பாம்பு அடித்தது, அதனோட பலன் கிருஷ்ணர் இருந்ததுனால அர்ஜுனன் இன்னைக்கு தப்பிச்சு. எல்லா விதத்துலையும் பார்த்தோம்னாக்க பண்ற பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கோமோ இல்லையோ அனுபவிக்கிறதுங்கிறது நிச்சயம். அதே மாதிரி சஹசிர கவச்சம் அப்படின்னு ஒன்று, அதுக்கு முன்னாடி இந்திரன் சொல்றான், ராமாயணத்துல ராமர் இருக்கும்போது சுக்ரீவன் வந்து சூரியனோட பையன், இந்திரனோட பையன் பாலி, என்னோட பையனை ராமர் காலத்தை நீ கொன்னதுனால ஒன்னு சூரியனோட பையனை இந்த இதில் நான் கொல்லணும், என்னோட பையன் கொல்லணுங்கிறதுனால்தான் யூ வில் ஃபைண்ட் இந்திரன் பையன் அர்ஜுனன் கர்ணரை கொல்ற மாதிரி ஒரு, அதாவது அதுக்குண்டானதை அனுபவிச்சாகணுங்கிறது தான். இந்திரன் மேக்ஸ் அ ரிக்வெஸ்ட், அது கிருஷ்ணர் சொல்றார், அடுத்த ஜென்மத்தில் அடுத்த இதில் நான் வருவேன், நான் தான் கிருஷ்ணரா வரப்போறேன், தட் இஸ் கோயிங் டு பி எ வார், அந்த வார்ல கட்டாம உன்னோட பையன் இந்த சூரியனோட பையன் அடிக்கிறதுங்கிறது நிச்சயங்கிறார். இதில் தான் கர்ணனுக்கு வந்து சஹசிர கவச்சம் அப்படின்னு ஒன்று. இந்த சஹசிர கவச்சம் அப்படின்னாக்க இது வந்து மலையாளத்தில் எடுத்திருக்கிறது, கிருஷ்ண கிருஷ்ண ஜன விஜயம் அப்படின்னு ஒன்று. இதில் வந்து மகாபாரத தாத்பரிய நிர்ணயா அப்படின்னு 13வது செஞ்சுரியில் எழுதியிருக்கா, 18வது செஞ்சுரியில் கிருஷ்ண விஜயம்னு எழுதியிருந்தா. இந்த புக்கில் எப்படின்னாக்கா தர்சோ அசுரர் இருந்திருக்கான் சஹசிர கவச்சம் அப்படின்னு, அவன்கிட்ட 1000 ஆர்மர், அந்த ஒரு 1000 அந்த கவச குண்டலம் அவன்கிட்ட இருந்திருக்கு. நரநாராயணன் 12 வருஷம் பெண்ண இது தவம் இருக்கணும், 12 வருஷம் சண்டை போடணும் ஒரு கவசத்தை அழிக்கிறதுக்கு. அந்த வரத்தை பிரம்மா கொடுத்துருக்காரு. 999 999 கவசத்தை அழிச்சிடுறான் நரநாராயணன். ஒரே ஒரு கவசம் எஞ்சியிருக்கு, அது சூரியன்கிட்ட போய் சேர்ந்துடுறான். அவன் சூரியனோட பையனாக கர்ணன் பிறக்கிறதுனால ஒரு கவசத்தோட அவன் பிறக்கிறான். அந்த கவசத்தை அழிக்கிறதுக்கு தான் கிருஷ்ணரா எடுத்து, இதுல தான் அவன் என்ன சொல்றான், கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நரிநாராயணன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை 12 வருஷம் தவம் இருந்து, அந்த 12 வருஷம் அந்த வனவாசத்துல இருந்து அவனை கொன்ற மாதிரி ஒரு ஐதி. நீங்க எதை எடுத்தாலும் தெர் இஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட், மனுஷத்தன்மையோ வாட் எவர் பி தட், ஒரு ஸ்டோ ஒரு ஒரு கதைக்கு உண்டான அத்தனை தாத்பரியமும் இதுல இருக்கு. அண்ட் இதெல்லாமே ஜாஸ்தி யாரும் சொல்றதும் கிடையாது, சொல்றது இல்லை, தெரியல இதுல யார் பாதி பாதிக்கு மேல நம்மளுக்கு தெரியறதும் இல்லை. அதே மாதிரி துரியோதனன் வந்து செத்து போறதுக்கு முன்னாடி 3 விரலை காமிச்சுட்டே இருக்கான். ஒண்ணு வந்து விதுரன் சண்டைக்கு வரலைங்கிறது, இன்னொன்னு அஸ்வத்தாமன் வந்து பதவி கமாண்டர் ஆலைங்கிறது, அதாவது அந்த சண்டை போடலைங்கிறது, இன்னொன்னு வந்து 5 arrow. கிருஷ்ண துரியோதனனுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, பீஷ்மர் வந்து
தன்னை சப்போர்ட் பண்ணி சண்டை போடுவாருங்கிற நம்பிக்கை கட்டாயமா துரியோதனுக்கு இல்லை. அவன் வந்து ஹி ஆல்வேஸ் ஃபீல்ஸ் பாண்டவால தான் பீஷ்மர் சப்போர்ட் பண்ணுவார், நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டார்னு. பீஷ்மர் என்ன பண்றார், அஞ்சு அம்பை கொடுத்துடுறாரு துரியோதன் கிட்ட, சொல்லிட்டு இந்த மாதிரி அஞ்சு அம்பை வச்சுக்கோ, இந்த அஞ்சு அம்பை பாண்டவ மேல விட நிச்சயமா அவ செத்து போயிடுவா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் துரியோதனன் தண்ணியில விழுந்து முழுகி சாகிற சமயத்துல அர்ஜுனன் காப்பாத்தி வர்றதுனால அவன் கேட்கிறான் அர்ஜுனன்ட்ட, எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி, ஹெல்ப் பண்ணிருக்க நீ ஏதாவது வாங்கிக்கோன்னு. அவன் சொல்றான், இப்போ இல்லை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இந்த அஞ்சு அம்பு கிடைச்சது கிருஷ்ணருக்கு தெரிஞ்ச உடனே அர்ஜுனன்ட்ட போய், நீ போய் அந்த முதல்ல அந்த அஞ்சு அம்பை வாங்க. துரியோதனன் கேட்கிறான், உனக்கு யார் சொன்னா எனக்கு அஞ்சு அம்பு இருக்குன்னு? கிருஷ்ணர் தான் சொன்னார் அப்படின்னு. திருப்பி போய் பீஷ்மர் இன்னொரு அஞ்சு அம்பு கேட்கிறான், கொடுத்தது கொடுத்தாச்சு இனிமேல் எக்ஸ்ட்ரா கிடையாது அப்படின்ட்டு. இந்த அஞ்சு அம்பு இருந்திருந்தா வேற மாதிரி கதை போயிருக்கும். இதுக்கு நடுல பிரகாம்பிகா அப்படின்னு ஒரு பையன், அவன் கதோத்கஜனோட பையன். அந்த பையனுக்கு எப்படின்னா அசாத்திய குணம். அவன் வந்து அவன் சொல்றான், ஒரே நிமிஷத்துல இந்த மகாபாரத யுத்தத்தை நான் முடிச்சிருப்பேன். எப்படின்னா அந்த பையன் சொல்றான், முதல் அம்பு நான் விடுவேன், அது எதெல்லாம் நான் கொல்லணுமோ அது அத்தனையும் மார்க் பண்ணிட்டு வந்துடுவேன். ரெண்டாவது அம்பு விடுவேன், எதெல்லாம் சேவ் பண்ணணுமோ எதெல்லாம் காப்பாற்றணுமோ அத்தனையும் காப்பாற்றிடுவேன். மூணாவது அம்பு எதெல்லாம் கொல்லணும்னு நினச்சேனோ அது காலி பண்ணிடுவேன். இதெல்லாம் ஒரு நிமிஷம் தான் எனக்கு ஆகும். கிருஷ்ணன் சொல்றார், உன்னால முடியறதான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மரத்து கீழே நின்று இந்த மரத்தோட இலை எல்லாத்தையும் பண்ணுங்கிறார். அந்த அந்த பையன் வந்து கடவுத்கஜனோட பையன் பிரகாம்பிகான்னு பேர். அவன் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணான். தியானம் பண்ணும்போது அத்தனை மரத்தோட அத்தனை இலையும் கட்டில கொண்டு வந்துடுறான். இந்த அம்பை விடுறான் அவன், அம்பு கிருஷ்ணர் காலடியிலேயே சுத்தின்னு இருக்கு. அவன் கிருஷ்ணரை கேட்கறான், உன் காலடியில் சுத்துறதே காலை தூக்கு அப்படிங்கிறான். இவர் ஒரே ஒரு இலையை காலுக்கடியில் வச்சுருக்கு. கிருஷ்ணருக்கு அப்போ தெரிஞ்சு போச்சு, இந்த பையன் விட்டானா காலி பண்ணிடுவான் நம்மளேருந்து. ஆனால் அவன் அம்மாட்ட அவன் சொல்கிறான், யார் வீக்காக இருக்காளோ அவள் சைடு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு, எந்த சைடு சண்டை போட போறேன்னு? அவன் சொல்கிறான், பாண்டவாஸ் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் கேட்குறான், நீ பாண்டவா சைடு சப்போர்ட் பண்ணால் கௌரவா பக்கம் வீக் ஆகிடும், அப்போ அவள் சைடு போவேங்கிறான். கிருஷ்ணர் சொல்கிறார், நீ உன் தலையை எனக்கு கொடுத்துரு, நீ உசுரோடு இருக்க வேணாம், தலையை கொடுத்துரு. அவன் சொல்கிறான், எனக்கு இந்த வாரை பார்க்கணும், இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு. உன் தலையை ஒரு மலை மேலே வச்சிருந்து ஃபுல் யுத்தத்தை நீ பாரு, நீ சண்டைக்கு வந்தேன்னா ஒரு நிமிஷத்தில் சண்டை நிஜமாகவே முடிஞ்சு போயிடும். அந்த ஒரு நிமிஷம் முடியாமல் இருக்கணும்னா 18 நாள் சண்டை போடணும், இந்த பகவத்கீதை வரணுங்கிறதெல்லாம் முன்னாடியே நிர்ணயமானதுனால நீ சண்டை போடக்கூடாது, நீ உன் தலையை வெட்டிட்டு மேலேந்து உட்காந்து பாரு, அதோட முடிஞ்சது. ஸோ இந்த இந்த பிரம்மிகா கதை வந்து எதுலேயுமே சொல்லலை. மலையாளத்தில் தெர் இஸ் எ புக், ஒரு இது இருக்கு, எழுப்பத்தஞ்சு துளக்கதைகள் அப்படின்னு. அது எப்படின்னாக்க, கிருஷ்ணர் வந்து காலங்காத்தால் எழுந்து பூஜை பண்ணுறார். அப்போ மேலே போகிற ஒரு காந்தர்வன் கயான்னு அவன் மேலே குதிரையில் போயின்னு இருக்கும்போது அந்த குதிரை வாயில் இருக்கிற எச்சல் இவர் கையில் விழுந்தது. இவர் கோபத்தில் என்ன பண்ணுறார், அந்த மேலே பார்த்துட்டு அந்த கயா அந்த அந்த யார் அந்த குதிரையில் போயின்னு இருக்கானோ அவனை கொல்லணும்னு டிசைட் பண்ணிட்டார். அவன் என்ன பண்ணுறான், ஓடி வந்துட்டு இந்திரன்ட்ட வந்து பயம் கேட்குறான், இந்திரன்ட்ட வந்து அவனை எப்படியாவது காப்பாத்திருங்கிறான். இந்திரன் சொல்கிற சிவன்ட்ட போகிறார். சிவன் சொல்கிற, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நிச்சயமாக நீ சாகத்தான் போகிறேன்னா கிருஷ்ணர் வெச்சுட்டார் உனக்கு அப்படின்னு. இதை பார்த்துட்டு நாரதர் சொல்கிறார், நீ ஒரே ஒரு வழி பண்ணு, அர்ஜுனன்ட்ட ஓடிப்போ, அர்ஜுனன் பக்கம் நீ இருந்தேன்னா கிருஷ்ணர் சண்டை போட மாட்டார் அப்படின்னு. அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அந்த அவனுக்கு நான் நிச்சயமாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு துரியோதனன் சப்போர்ட்டையும் வாங்கிட்டு துரியோதனனும் பாண்டவாசும் சேர்ந்து யாதவாலோட 12 நாள் 12 வருஷம் சண்டை போடுறார். சண்டை போட்டதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், கோபத்தில் தன்னோட சக்கராயத்தை விடுறார். இவன் பாசுபாதத்தை விடுறான். பிரம்மா தெரிஞ்சு போச்சு, இவன் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஆச்சுனாக்கா உலகம் அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு ரெண்டையும் நிறுத்திட்டு அவர் சொல்கிறார், ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நான் அர்ஜுனன் கண்ணை மூடிக்கோ, நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துறார். கிருஷ்ணன் அவன் தலையை வெட்டிடுறார். அர்ஜுனன் அப்புறம் ரிக்வஸ்ட் பண்ணுறான், தயவு செஞ்சு நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கு கொடுத்த தோஷம் தயவு செஞ்சு அவனை காப்பாற்றிருங்கோ, ஏன்னா நான் கொடுத்த வாக்கு பொய்யான மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சார், சரி உனக்காக நான் அவனை திருப்பி பழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது இது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் கயோபாக்கியம், கயோபாக்கியனம் அப்படின்னு, தெமன் கயா அப்படின்னு பேர். இன்னொன்று, துரியோதனன் வந்து அபிச்சாரா அப்படின்னு ஒன்று ஒரு யாகம் பண்ணுறான். அந்த யாகத்தில் எப்படின்னாக்க, ஒரு கால அந்த முனிவர் மாதிரி ஒருத்தனை கூட்டு வச்சு அந்த அக்கல்ட் ஒன்று பண்ணி, அதை அந்த மந்திர மாயம் பண்ணி ஒரு இதை கொண்டு வரான், ஒரு
யக்கியத்துலேருந்து ஒரு இது வருது ஆவி மாதிரி, அது என்ன சொல்றது, நான் போய் பார்ப்பேன். இந்த இவன் அந்த அக்னி இதில் சொல்றா, அவர் முதல்ல அந்த முனிவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறது. சகுனி சொல்றா, இவன் இவனுக்கு எதிராக இருக்கிற எனிமீஸ் தான் இந்த மாதிரி பண்றா, இவனுக்கு விரோதிகள் தான் அப்படிலாம் பண்றா, தயவு செஞ்சு அவனை காப்பாத்திருக்கோ அப்படிங்கிற. சரினி இவர் எஃபர்ட் எடுத்து ஒரு யக்கியம் பண்றாரு, அதுலேருந்து ஒன்று புறப்பட்டு வருது ஒரு பூதம் மாதிரி. அந்த பூதத்திட்ட போய் பாண்டவால கொண்டுட்டு வாங்குது. இந்த சமயத்துல யமனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் போய் கொல்ல போறான்னு தெரிஞ்ச உடனே இந்த நாலு பேரை தண்ணி குடிக்க வச்சு நாலு பேரை மயக்கமா கீழே கிடக்கா. அப்போதான் அந்த யக்ஷன் வந்து தர்ம யுதிஷ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கான். இவன் நாலு பேர் கீழே கிடக்கிறத பார்த்த உடனே அந்த பூதம் மாதிரி வந்து பார்த்துட்டு, நம்மளை ஏமாத்திருக்காரு இந்த முனிவர் அப்படின்னு சொல்லி நேரே போய் முனிவரை அடிச்சு போட்டுருது. அடிச்சு போட்டு திருப்பி யஜ்யத்துக்குள்ள போய் திருப்பி மறைஞ்சு போயிடுது. நான் யுதிஷ்டர் பேசினது, யுதிஷ்டர் பேசி அந்த யக்ஷன்கிட்ட பேசி, எது உலகத்திலேயே ரொம்ப நான் நீ நினைக்கவே முடியாது, அதாவது மனுஷா எதில் எல்லா எல்லாரும் ஏமாறுது எதுனாக்க, நான் மட்டும் உசுரோட இருக்க போறேன், எல்லாரும் நல்லா இருக்க எல்லாம் நான் மட்டும்தான் இருக்க போறேன், உலகத்துல எல்லாரும் போயிடுவா, ஒருத்தர் போன உடனே மயானத்துல வந்து வருத்தப்படுவோம் நம்ம, ஆஹா போயிட்டாலேன்னு. வெளில வந்த அப்புறம் மனுஷ குணம், நம்ம மட்டும் தான் இருக்க போறோம், எல்லாரும் இந்த மாதிரி போயிடுவான்னு ஒரு ஒரு தோணும் நம்மளுக்கு. ரைட்டா தப்பாங்கிறது கிடையாது, பட் மனசுக்குள்ள தோன்றது அது. அந்த மாதிரி அந்த அது அந்த எக்ஷன் பேசுறது, உலகத்திலேயே நல்லது எது கெட்டது எதுன்னு எக்ஷன் சொல்றது தர்மராஜன் அதனால உண்டாக்கினது அது. இல்லாட்டி இந்த அபிசாரம் அப்படிங்கிறது வந்து அவனை பொண்ணு இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி யார் உலகத்திலேயே ரொம்ப தர்மத்துக்கு மேக்சிமம் அப்படின்னு. கிருஷ்ணன் சொல்றார், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கான், நீ யாரை சொல்றேன்னு. இவன் சொல்றான், எங்க என் பிரதர் தவிர யாருமே கிடையாது, என் பிரதர் யுதிஷ்டர் மாதிரி ஒருத்தர் கூட இருக்க முடியாது அப்படின்னு. கிருஷ்ணன் சொல்றார், கூண்டு போ, உன்னோட பிரதர்கிட்ட என்னை கூட்டிட்டு போ, பார்க்கலாம் அவர் அவர் எப்படிப்பட்டவருங்கிறத பார்க்கலாம். யுதிஷ்டர்கிட்ட போய் கேட்டோடனே இப்போ மழை பெய்யுது, மழை பெய்யுறது நாளைக்கு வாங்கோ தரேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுது. கர்ணன்கிட்ட போகிறார், எனக்கு கிருஷ்ணர் கேட்குறார், எனக்கு சந்தனத்தில் இருக்கிற ஐட்டம் எல்லாம் வேணும், உங்ககிட்ட இருக்கிற அத்தனை சந்தன இதையும் கொடுத்துரு அப்படிங்கிறது. அவன் என்ன பண்ணுறான், வீட்டில் இருக்கிற கதவு இருக்கிற அத்தனை சந்தனத்தில் இருக்கிறதையும் உடைச்சி அவட்ட கொடுத்துட்டு, இது போருமா, இன்னும் கொஞ்சம் வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்து தரேன் உனக்கு. அப்போ கிருஷ்ணன் சொல்ற, எது உங்ககிட்ட இருக்கோ அதை கொடுக்கறது தான் தர்மமே தவிர, இப்போ முடியாது நாளைக்கு தரேங்கிறது தர்மம் கிடையாது. இப்போ இருக்கா, கொடுக்க முடியுமா, கொடுத்துரு, நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், அடுத்த வாரம் கொடுக்குறேங்கிறது இல்லை. அதே மாதிரி கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் தங்குறாரு ராத்திரி. இந்த ராத்திரி தங்கும்போது அந்த அந்த செல்வந்தனுக்கு தெரியல இவா கிருஷ்ணரும் அர்ஜுனனுங்கிறது தெரியல. அவன் என்ன பண்றா, அவன் வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்றான், மாட்டுக்கொட்டைகளை வளர்ப்பு அடுக்க விடுறான். மறுநாள் கார்த்தால கிருஷ்ணர் சொல்றார், வீடு ரொம்ப மோசமா இருக்கு, நல்ல வீட்டை நல்லா கட்டுப்பா, ஒரு 100 வருஷம் இருக்கிற மாதிரி வீட்டை நல்லா கட்டிப்போ, ஏன்னா வீடு மோசமா இருக்கு, நல்லா கட்டிப்போங்க. அவன் கட்டிக்க அடுத்தது ஒரு ஏழை வீட்டுக்கு போறான், அங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பையன் ஒரு மாடு மட்டும் இருக்கு. இவ இவ கிருஷ்ணன் என்ன பண்றார், அந்த மாட்டை போய் தொடர்றார், தொட்டோடனே மாடு செத்து போறது. மறுநாள் கார்த்தால அந்த ஏழை ஆள்கிட்ட போய் சொல்கிறார், மாடு செத்து போயிடுத்து, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரட்டு போ. அர்ஜுனன் சொல்கிறான் கோபத்தில், நீ ஒரு நீ எல்லாம் ஒரு தெய்வமா, நீ எல்லாம் மனுஷனுக்கு வழிகாட்டுற விதம் இதானா, ஒரு செல்வந்தர் வீட்டில் அவனுக்கு 100 வருஷத்துக்கு தங்கும்படியாக வீடு கட்டி கொடுத்து சொல்கிற ஒரு ஏழை பிராமணன், ஒரு ஏழை ஒருத்தன், அவன் வீட்டில் இருக்கிறது ஒரே மாடு, அது விட்டு அவனுக்கு சான்ஸே கிடையாது, நீ எல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்னு கேட்குற. அதுக்கு அவர் சொல்கிறார், அந்த செல்வந்தர் வீட்டில் அவ்வளோ நகை பொண்ணெல்லாம் இதுக்கடியில் கிடக்கு, அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கு, அஸ்திவாரத்தில் இருக்கு. இப்போ நான் அவனை வீட்டை அப்படியே விட்டுருந்தேன்னா அவன் இடிச்சு அந்த பைசா அத்தனையும் எடுத்திருப்பான். இப்போ 100 வருஷத்துக்கு அவன் வீட்டை கட்டிட்டான்னா ஆயுஸ்க்கு அவனுக்கு அந்த பைசா கிடைக்காது, அவனுக்கு கிடைக்கவும் கூடாது. இவா வீட்டில் யாராவது 3 பேர்ல ஒருத்தர் செத்து போயிருப்பாங்க, பையனோ அப்பாவோ அம்மாவோ. சாகக்கூடாதேங்கிறதுக்காக நான் அந்த மாட்டை அழிச்சிட்டு இவன் 3 பேரை காப்பாத்திருக்கேனே தவிர, அவர் என்ன சொல்றார், மனுஷாளுக்கு உடனே தெரியறதில்லை. நான் இப்போ நான் பண்ணேன்னாக்கா அதில் நியாயம் இருக்கா இல்லையான்னு நம்ம மனுஷா ஆர்கியூ பண்ணுவாளே தவிர, மனுஷா விதண்டாவாதம் பண்ணுவாளே தவிர, அதில் ஒரு காரணம் இருக்குங்கிறது மனுஷா மறந்து போயிட்டு. ஏன் மறந்து போகிறான்னாக்க, குணம் அப்படி நான் மனுஷாலாக வச்சதுக்கு காரணமே சந்தேகப்பட்டு நல்லது நடந்தால் கூட நானா பண்ணினேங்கிறது தான், நடக்காத போது பகவான் இப்படி பண்ணிட்டாங்க, நல்லது நடக்கும்போது நான் தானே பண்ணிட்டேன், என்னால் தானே பைசா வந்தது, நான் சம்பாதிச்சேன், நான் நல்ல வேலையில் சேர்ந்து என்னோட கெட்டிக்காரதானத்தில் வேலை வந்ததே தவிர அடுத்தவனால் வந்தவான்னு நான் சொல்லவே மாட்டேன்.
பெருமாளால் வந்ததுன்னு. வரலையா, கிடைக்கலையா, யாராவதுக்கு ஏதாவது ஆயிடுதா? பகவான் பாரு எவ்வளோ மோசமாக இருக்கான் பாரு. டெய்லி கோயிலுக்கு போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வருதுன்னு வருத்தப்படுது. அது பிறவி குணம். அந்த குணத்துலேருந்து மீளறதுக்கு தான் பகவான் சொல்கிறார். இதில் அவர் வந்து அந்த உதவ அவருக்கு அந்த உத்தவான்னு கிருஷ்ணரோட கூடவே இருக்கார். அவன் தான் வண்டி ஓட்டுறது எல்லாமே கிருஷ்ணருக்கு. அவன் கேட்குறான் உதவ நீதினு ஒன்று வருது. அவன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் இந்த மாதிரி நான் ஒன்றுமே, கிருஷ்ணர் சொல்கிறான் நீ ஒன்றுமே என்னை கேட்டதில்லை, எது வேணால் கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு. அவன் சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், உன்னோட கூட இருக்கிறதே பெரும் பாக்கியம், எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்குங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் என்ன கேள்வி கேளு, பதில் சொல்கிறேங்க. அவன் சொல்கிறான் நீ வந்து பாண்டவாளுக்கு அவ்வளோ வேண்டிவன், அவள் சொந்தக்காரன், அவன் யுதிஷ்டனன் இந்த தாயக்கட்டை ஆடி தோத்து போகிறான், குடும்பத்தை அத்தனை பேரையும் வச்சுட்டான், திரௌபதி முதற்கொண்டு நாட்டை இழந்துட்டான், அத்தனையும் ஆடி நீ கூடவே இருந்திருக்க, ஒரு வார்த்தை சொல்லி அவனை காப்பாற்றக்கூடிய சக்தி உனக்கு இல்லை பாருங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் துரியோதனனுக்கு இருக்கிற விவேகமும் கூட யுதிஷ்டனுக்கு கிடையாது. துரியோதனனுக்கு தெரியும் தான் ஆடினா தோத்து போயிடுவோன்னு. அவன் என்ன பண்ணான், சகுனியை வச்சு ஆட சொன்னான். சகுனி வந்து ஒரு கோபத்தினால அந்த குரு குலமே அழியணுங்கிறதுக்காக தான் சேர்த்து வச்சு அந்த முட்டியில் இருக்கிறது கையில் இருக்கிற எலும்பெல்லாம் வச்சு பண்ணாங்கிறது, பகடையை பண்ணாங்கிறது வேற விஷயம். ஆனால் யார் விவேகமாக இருந்திருக்கணும்னா உதிஷ்டன் யாரை கூட்டிருக்கணும், என்னை கூட ஆட சொல்லியிருக்கணும். சகுனி என்னை பீட் பண்ண முடியுமா? முடியவே முடியும். சகுனியை விட டெஃபினட்டாக நான் ஆடுவேன். ஆனால் யுதிஷ்டனுக்கு நான் வரவே கூடாதுங்கிற பயத்தில் என்னை வரவே விடாதபடி கதவு சாத்தி கிருஷ்ணர் வந்துடக்கூடாதுன்னு மனசார வேண்டின்றான். இதில் யார் கெட்டிக்காரன்? அவன் கெட்டிக்காரனா யுதிஷ்டர் கெட்டிக்காரனா? அப்படியே போட்டோம். திரௌபதி தன்னோட அந்த இவன் துசாசன் அப்படி பண்றத பண்ண உடனே இவளுக்கு என் ஞாபகம் வருது. அதுவரையில அவன் ஞாபகமே என் ஞாபகமே இல்லை பாரு. அதுக்கு ஒரு கதை. திரௌபதி வந்து ஒரு குளம் பக்கத்தில் நிற்கிறா, அங்கே ஒரு முனிவர் வந்து தன் அவர் திரௌபதி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டு இருக்கா, குளிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கா. அவர் முனிவர் உள்ள குளிக்கிறாருங்கிறதுக்காக வெளில நிற்கிறார். அவர் வந்தோடனே திரும்பி போகணும்னு சொல்லி அப்படி போகும்போது முனிவர் சொல்கிறார் வந்துடாதீங்கோ, என் துணி தண்ணியோடு போயிடுத்து, தயவு செஞ்சு துணியை கிழிச்சு போடுங்க, நான் எடுத்துட்டு வெளில வந்துடுறேன் அப்படின்னு. திரௌபதி தன்னோட புடவையிலேருந்து ஒரு பீஸ் கிழிச்சு தூக்கி போடுறா, அந்த தண்ணியோடு போடுது. ரெண்டு மூணு தடவை இந்த பண்ணோடனே முனிவர் சொல்கிறார் தயவு செஞ்சு இன்னும் போடாதே, இனிமேல் உங்கள்கிட்டயே துணி இருக்காது போல் இருக்கு, நீ வச்சுக்கோ, நான் என்னோட சக்தினால நான் அந்த பக்கமாக போயிட்டு வெளில போயிடுறேன். ஆனால் என்னைக்கு உனக்கு துணி வேண்டியிருக்குமோ அன்னைக்கு கட்டாயமாக கட்டாயமாக உனக்கு துணி இல்லாமல் போகாது. அந்த மாதிரி ஏதாவது நிலைமை வந்ததுன்னா நீ கட்டாயமாக உன்னை காப்பாற்றிப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் அப்போ தானே என் நினப்பு வந்தது அவளுக்கு, அதுவரை என் நினப்பே இல்லை பாரு, எப்போ வேணுமோ அப்போ ஆபத் வந்தவான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓடி வந்தா. கிருஷ்ணர் சொல்றார் எல்லார் பக்கத்தையும் நின்றுதான் இருக்கு. அந்த உதவ சொல்றார் எல்லார் பக்கத்திலையும் நிற்கிறே தவிர இந்த தப்பு நடக்கும் போதோ அல்லது ப்ராப்ளம் வரும்போதோ டக்குன்னு நிறுத்த மாட்டேங்கிற சொல்ற அவாவா கருமா படி நடக்கும். நீ தப்பு நீ நினைச்சுட்டு இருக்க, நீ தப்பு பண்ணது யாருக்கும் தெரியாது, உலகத்துக்கே தெரியாது, நான் தைரியமா தப்பு பண்ணிட்டேன், இனி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது, தப்பு பண்ணி போய் சொல்லிட்டேங்கிற நம்பிக்கையில நீ இருக்க கிடையாது. அந்த தப்பு கணக்கு நடக்கிறது. ஆனால் என்ன நீ நினச்சிட்டு பண்ணினாக்க தப்பு பண்ண சான்ஸே கிடையாது, நான் தான் கூடவே நிற்கிறேன்னு. என்ன அப்போ நினைக்கவே மாட்டேங்கிறீ, தப்பு பண்ணும்போது என்னை மறந்து போயிட்டு பிரச்சனை வரும்போது என்ன நினைக்கிறேன்னு. உன் கூடவே தான் நான் எப்பவுமே இருக்கேன்னு, எல்லார் பக்கத்துலையும் நான் இருக்கேங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் நினைக்கிறது என்னமோ நம்ம தப்பு பண்ணிட்டு எப்போ வேணுமோ அப்போ பெருமாளை கொடுக்கலாம், பகவானை கொடுக்கலாம், சிவனை கொடுக்கலாம், விஷ்ணுவை கூப்பிடலாங்கிறதே மனசே வருதே தவிர அந்த க்ஷணத்துக்கு யாருமே நினைக்கிறது. கிருஷ்ணர் சொல்கிறார் நான் இருக்கேன்னு, நான் தான் கூடவே இருக்கேன், நீங்கள் ஏன் வேர் டோன்ட் யூ ஆல் திங்க் ஆஃப் மீ, என்ன யோசிச்சு என்னை பற்றி என் நினைக்க மாட்டேங்கிற. நீங்கள் அவாவா கர்மாப்படி அனுபவிச்சாகணும். நான் விட்னஸ் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் நான் விட்னஸ், அத்தனைக்கும் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வேணுங்கும் போ, நீ ஹெல்ப் வரும்போது நானாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பண்ணாத போது கடவுள்னு ஒருத்தர் போகிறேன் பெருமாள் வேண்டிக்கிறேன், ஒன்றுமே நடக்கிறது இல்லையேங்கிற நினைக்கிறேன். நீ வேண்டாம் தப்போ ரைட்டோ திங்க் ஆஃப் மீ, என்னை நினச்சின்று நான் பார்க்குறேன், மிச்சத்தை என்னோட வேலை தானே, அது நம்புறது தான் இதில் இருக்கு சாமர்த்தியம், என்னை நம்பி
நான் அவன்கிட்ட விட்டேன் பா, இவன் பார்த்து வாங்குற நம்பிக்கை வரணும். அதாவது தர்மராஜ் ஹட் ரியலைஸ் தட் ஐ எம் ஆல்வேஸ் பிரசன்ட்ங்கிறத மறந்து போயிட்டான். நான் பண்ண நான் கூட இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிறது அவனுக்கு தோணவே இல்லை. அப்போ கூட என்ன சொன்னான், துரியோதனம் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான், நான் தப்புன்னு ஒரு காலத்தையும் சொல்லவே இல்லை. நான் மோசமா ஆடணும், நான் தப்பு பண்ணிருக்கட்டும், நான் திரௌபதியை வச்சிருக்கூடாது, பீமனை வச்சிருக்கூடாதுன்னு நினைக்கலையே தவிர, துரியோதனன் கூட நான் ஆடினேன் தோத்து போயிட்டேன், துரியோதனன் கூட்டா நீ போயிருக்க வேண்டாமே, போயிருந்தா கூட ஒரு ஒரு லெவலோட நிறுத்திருக்கலாமே. நாட்டை விட்டு எல்லாரையும் விட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் துரியோதனம் பண்ணா அவன் பண்ணாங்கிறது பேச்சே கிடையாது. தட் இஸ் வாட் பீப்புள் டூ, பிகாஸ் யாராவது ஒருத்தர் மேல நம்ம சொல்லணுமேங்கிறது தான் காரணம் ஆயிடுச்சு. ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்திருக்கார், மௌடல்யா அப்படின்னு, மௌடகுல்யா அப்படின்னு. அவருக்கு வந்து உடம்பு பூரா லெப்ரசி மாதிரி, குஷ்டம் மாதிரி இருக்கும், அருவருப்பாக இருக்கும் அவரை பார்க்கறதுக்கு. ஒரு நாள் அவர் கையில் ஒரு விரலில் இருக்கிற அத்தனை அழுக்கும் பசும் சாப்பாட்டில் விழுந்துடுது. அதை எடுத்து ஒய்ஃப் பரவாயில்ல தூக்கி போட வேண்டாம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன். அவர் மேலே அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை. இதெல்லாம் நடக்கும்போது ஒரு நாள் அவர் கேட்குறாரு, நீ என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு முதல்ல சொல்றேன். அப்புறம் சொல்றா, எனக்கு எனக்கு வர எனக்கு இனிமே வரப்போற காலத்துல வர ஹஸ்பண்ட் ஹீ ஷுட் பி ஆனஸ்டா இருக்கணும், கெட்டிக்காரனா இருக்கணும், ஸ்கில்டா இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும், அண்ட் நாலேஜபிளா இருக்கணும். எல்லா விதமான குணங்களும் பகவானுக்கு இருக்கிற அத்தனை குணமும் எனக்கு ஒத்தன வழியா கிடைக்கணும், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அந்த மாதிரி தான் கிடைக்கணும். அவர் சாபம் கொடுக்கும், அஞ்சு அஞ்சு ஹஸ்பண்ட் உனக்கு வர மாதிரி சாபத்தை வச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னாக்க பகவானுக்கு இருக்கிற அத்தனை குணமும் எனக்கு ஒத்தனைக்கே வரக்கூடிய சக்தி யாருக்குமே இருக்க முடியாது. அதனால் அந்த அஞ்சு பேரும் இருக்கக்கூடியதால் தான் குந்தி வந்து எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுட்டு கொண்டு வந்திருக்கேமா அப்படின்னு உடனே பங்கு போட்டுக்கோன்னு குந்தி எப்போ சொல்கிறாளோ அந்த அஞ்சு பேரை பங்கு போட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டா திரௌபதி. அந்த அஞ்சு பேரில் யுதிஷ்டர் பார்த்தா தர்மத்துக்கு தலை நின்னவ், பீமன் பார்த்தா அதை விட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங் இருக்கவே முடியாது, அர்ஜுனன் மாதிரி ஒரு ஸ்கில் கிடையவே கிடையாது, நகுலன் மாதிரி இருக்கவே முடியாது, அண்ட் சகாதேவன் மாதிரி ஒரு நாலேஜுங்கிறது சான்ஸே இல்லை. அந்த மூணு இது சொன்னேனா, அந்த மூணு விரல் காமிச்சுட்டே இருக்கான் துரியோதனன் சாக மாட்டேங்கிறான், மூணு காமிச்சுட்டே இருக்கான் யாருக்கும் புரியல எதுக்குடா மூணு காமிக்கிறானேன்னு சொல்லி. இப்போ கிருஷ்ணர் புரிஞ்சு போய் கேட்குற, நீ மூணு என்ன சொல்றேன்னாக்க, ஒன்று ஹஸ்தினாபுரத்தை சொல்லி ஒரு பெரிய கோட்டை கட்டலேன்னு உனக்கு தோன்றுறது, ரெண்டாவது விதுரனை சண்டை கூப்பிடலன்னு தோன்றுறது, மூணாவது அஸ்வத்தாமன கமாண்டர் இன் சீஃப், அதாவது இதுக்கு வந்து ஒரு ஹெட்டா போடல அந்த ஆர்மிக்கு போடல அப்படின்ட்டு உனக்கு தோன்றுறதுன்னு. ஆமா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்றார், நீ ஒரு கோட்டையை கட்டியிருந்தனாக்க நான் நகுலனை விட்டு குதிரை ஏறி அந்த கோட்டையை ஒடிச்சிருக்கேன். நகுலன் இஸ் த ஒன்லி ஒன், ரெண்டு ரெயின் டிராப்புக்கு நடுவில் அவனால் குதிரை ஓட்ட முடியும், அந்த மழை பெஞ்சதுன்னா ரெண்டு மழைக்கு நடுவில் அவனால் குதிரை ஓட்டக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு உண்டு. விதுரன் சண்டைக்கு வந்திருந்தனாக்க கிருஷ்ணன் சொல்றார், நானே சண்டையில் இறங்கியிருப்பேன், ஏன்னா வேறு யாரும் விதுரனை ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, நான் ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும். மூணாவது அஸ்வத்தாமன் வந்திருந்தான்னா யுதிஷ்டருக்கு கோபம் வந்துடும், யுதிஷ்டர் கோபப்பட்டார்னாக்க அந்த இடம் பூரா எரிஞ்சு போயிடுங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த மூணு எக்ஸ்பிளைன் அவர் கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே துரியோதன் மோசம் உடம்பு போயிடுச்சு. இதுக்கு நடுவில் இவன் அஞ்சு பேரும் செத்து போறா, எல்லாரும் மேலே போகும்போது நரகத்துக்கு போறா முதல்ல, சொர்க்கத்தில் பார்த்தா இவள் எல்லாரும் உட்காந்துருக்கா, துரியோதனன், துச்சாசனன், கர்ணன் எல்லாரும் உட்காந்து. அப்போ கேட்டபோது யமதராஜன் சொல்கிறான்னா, குரு சண்டேல குருக்ஷேத்திர சண்டேல யாரெல்லாம் செத்து போகிறாளோ அவளுக்கெல்லாம் தர்மம் மாதிரி, குருக்ஷேத்திர யுத்தத்தில் போகிறவாளுக்கு நிச்சய சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. இவள் எல்லாரும் குருக்ஷேத்திர யுத்தத்தில் செத்து போனது, இல்லை செத்து போனவா நீங்கள் தான் செத்து போகாது, உங்களுக்கு நீங்கள் யூ ஹேட் டு கோ த்ரூ த ரூட் ஆஃப் அந்த, நீங்க இதுக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வரணும், நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வரணுங்கிறது எழுதியிருக்கு. இது இது ஒரு இது நிதர்சனமான
ஒரு உண்மையான யம தர்மராஜன் அர்ஜுனன்ட்ட சொல்றான். ஏன்னா அர்ஜுனன் கோவம், நம்ம இவ்வளவு சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம், இவ டக்குன்னு வந்து உட்காந்துட்டாளே. ஆணவத்துக்கு தவஸ் ஒரு மரம் ஒன்று இருக்கு, சால்மலி அப்படின்னு ஒரு மரம், பட்டகாசமன் மரம், ஒரு 1000 வருஷமா இருக்குது, ஸ்ட்ராங்கா நிக்கிறது. அந்த மரத்தை போய் நாரதர் கேட்கிறார், எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. அந்த மரம் ஒரு ஆணவத்தை சொல்றது, என்னதான் வாயு பகவான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் என்னை தாண்டி போக முடியாது, நான் அவ்வளோ, என்னோட மரம், என்னோட ட்ரங்க் அவ்வளோ ஸ்ட்ராங், அது எவ்வளோ பெரிய காத்தடிச்சாலும் சரி, வாயு என்ன வேணா பண்ணிட்டோம், என்னை ஜெயிக்கக்கூடிய சக்தி கிடையாது அப்படின்னு சொல்றது. நாரதர் வாயுட்டு போய் இந்த மாதிரி ஒரு மரம் சொல்றது, உன்னை விட மிஞ்சி இந்த மரம் இருக்க முடியுமா, நீ நினைக்கிறியா அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு அவர் பாட்டு ரெண்டு கொளுத்தி போட்டு போயிட்டாரு. வாயு ஸ்பீடு வருது, இதை பார்த்து இந்த மரத்துக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம இங்கே நிற்கவே முடியாது, 1000 வருஷம் 2000 வருஷம் ஆனாலும் நிற்க முடியாதுன்னு சொல்லி அந்த மரம் தன்னைத்தானே பிரான்ச்சை வெட்டிட்டு கையில் காலில் விழுந்து, நான் அந்த மாதிரி நினச்சிருக்கவே கூடாது. இதுலேருந்து உண்மை என்னென்னா, நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. கிருஷ்ணர் என்ன சொல்ற, உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு, உன்னோட ஸ்ட்ரென்த் உனக்கு, அடுத்தவாளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு நீ யார், உனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தோ உனக்கு இருக்கிற சக்தியோ உன்னோடது. அடுத்தவா அறிவாளவா இருக்காளா, அடுத்தது அடுத்தவாளுட சக்தி இருக்கா இல்லையான்னு அவளுக்கு பேசாம நீ தெரியாம இருக்கிறது மகா தப்பு. நான் பண்ணிட முடியும், என்ன உனக்கு அடுத்தவாளை பத்தி தெரியவே தெரியாது. ஓகே, நீ பி சோ கான்ஃபிடென்ட், அடுத்தவா வாயுவோட நான் ஸ்ட்ராங்னா எப்படி சொல்ல முடியும், 1000 வருஷம் இருந்தது இல்லையா, அவ்வளவு பெரிய மரமா இருந்த இந்த மூமெண்ட், அந்த காத்து அடிக்க ஆரம்பிச்சோடனே இது பயந்து போய் டக்குன்னு எல்லாத்தையும் எல்லா கிளையும் வெட்டிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுது. இதுலேருந்து நமக்கு உண்டான ஸ்ட்ரென்த் நமக்கு, அடுத்தவாளோட கம்பேர் பண்ணி உன்னை விட நான் வசதின்னு சொல்லிக் கூட அவசியமே இல்லை. கிருஷ்ணர் தான் சொல்றாரு, உன்னோட ஸ்ட்ரென்த் உனக்கு, நீ எதுக்கு அடுத்தவாளை வச்சுன்னு வேடிக்கை பார்க்குற, அவசியமே இல்லையே நம்மளுக்கு. இதெல்லாம் கேட்டு போயிருந்தீங்க உடுப்பியிலேருந்து, அப்போ சொல்றா அது உடுப்பியிலேருந்து எவ்வளோ தூரம் தெரியாது, உடுப்பியிலேருந்து அவ தான் சமைச்சு போட்டாளா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்றா. ஆனால் ஒரு தடவை கூட ஒத்தர் கூட சாப்பாடு இல்லாமல் இருந்தது இல்லை குருக்ஷேத்திர யுத்தத்தில். 100,000 பேர் சண்டை போட்டாலும் சரி, 1000 பேர் சண்டை போட்டாலும் சரி, 100 பேர் சண்டை போட்டாலும் சரி, அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு. ஸோ அவளை கேட்டாலாம், நீ எப்படி சாமர்த்தியமா இவ்வளோ பேருக்கு போட முடிஞ்சதுன்னு. அவ சொன்னா, கிருஷ்ணர் வந்து அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணர் வந்து அந்த வேக வச்ச நிலக்கடலை சாப்பிடுவாராம், அப்போ அதில் வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு, அன்னைக்கு வந்து ஹவு மெனி கவுன்ஸ் ஹஸ் தி ஈட்டன், 10 பீனட், 10 வேர்க்கடலை சாப்பிட்டார்னா அன்னைக்கு 10,000, ஐநோ டுமாரோ 10,000 பேர் செத்து போகிறாங்க. 10,000 இவன் 10 போட்டார்னா 10,000 பேர் செத்து போகிறாங்க, 100 போட்டால் 1,00,000 பேர் சாக போகிறார், 1,00,000 குறைச்சி சமைப்போம். கிருஷ்ணர் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு எவ்வளோ வேர்க்கடலை உள்ளே போடுறாரோ அந்த ஒரு பவுலில், அதை கணக்கு போட்டு தான் மரண காலத்தால் லெஸ்ஸாக சமைப்பாளாம். இன்னைக்கு தேதிக்கு 1,000 பேர் போயிடுவா, இன்னைக்கு தேதிக்கு 10,000 பேர் போயிடுவா, இன்னைக்கு 1,00,000 பேர் போயிடுவாங்க, கிருஷ்ணர் கணக்கு போட்டு சொல்வார், சொல்ல மாட்டார் பர்சனலாக, பட் அந்த வேர்க்கடலை போடுறதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பேர் இருக்க போறா போக போறான்னு சொல்லி அந்த வார்டில். துரியோதனனுக்கு கிருஷ்ணர் போய் பகவத்கீதை சொல்லியிருக்கலாம், ஆஃப்டர் ஆல் அவனும் அதே டைனாஸ்டி தான், அவனுக்கு போய் இதே தான் நல்லவனுக்கு சொல்லியிருக்கலாம். அதுக்கு துரியோதனன் சொல்லுவானா, ஏன் நீ வந்து, துரியோதனன் கே சொல்றான் அதுக்கு, டோன்ட் டெல் மீ அபவுட் தர்மா, தர்மா பத்தி என்கிட்ட சொல்லாத, அஸ் ஐ நோ வாட், எனக்கு தர்மாங்கிறது என்னன்னு தெரியும், அதர்மா பத்தி என்கிட்ட சொல்லாத, அதுவும் எனக்கு நல்லா தெரியும், நாலேஜ் இஸ் நாட் மை பேசிக் ப்ராப்ளம், எனக்கு நாலேஜுங்கிறது எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே கற்றுன்ட்டேன், துரோணர் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, வீட்டுக்கு வந்தவெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, பிரச்சனை இல்லை. ஐ நோ தர்மா, எட் ஐ கேன் நாட் மை செல்ஃப் ஃபாலோ இட், ஐ நோ வாட் இஸ் அதர்மா, ஐ கேன் நாட் ஸ்டாப் மை செல்ஃப் ஃப்ரம் டூயிங் திஸ், எனக்கு ரெண்டுமே தெரியும், அதர்மத்தை தவிர என்னால் எதுவுமே பண்ண முடியாத தோஷம், அதுதான் என்னால் முடியும், வேற எதுவும் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. மை ப்ராப்ளம் இஸ் நாட் நாலேஜ் ரைட் ஆர் ராங், மை ப்ராப்ளம் இஸ் ஐ எம் நாட் கண்ட்ரோல் பை மை, என்னோட டெண்டன்சி எது இருக்கோ அதுபடி தான் நடப்பேனே தவிர இது தர்மம் இப்படி தான் நடக்கணுங்கிறது எனக்கு தெரிய சான்ஸே இல்லை. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாராம், இவனுக்கு பகவத்கீதை சொல்லி கொடுத்து இவன் இவனால் ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் ஒரு பகவத்கீதை வந்திருக்கும். நான் அர்ஜுனனுக்கு சொன்னதுனால தான் உலகத்துக்கு பகவத்கீதை தெரிஞ்சிருக்கே தவிர துரியோதனுக்கு சொல்லியிருந்தால் ஒரு பிரயோஜனமும் இருந்திருக்காது.
ஏன்னா கேட்டாலும் துரியோதனுக்கே நீ சொல்லிக் கொடுத்துருக்கலாமே பகவத்கீதையா, கெட்டவனுக்கு சொல்லிக் கொடுத்து நல்லவனாக மாறி இருக்கலாமே, அவன் நல்லவன் ஆகக்கூடிய சான்ஸே கிடையாது அவனுக்குங்கிறது எப்போலேருந்தோ தெரிஞ்சு போயிடுச்சு. கலியுகத்தில் ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் வந்து ஒரு மாட்டோட மூணு காலை உடைச்சிட்டான். அந்த மூணு கால் வந்து சாரி அந்த மூணு கால் உடைச்சதுனால பரீட்சைக்கு வந்து அந்த அந்த சின்ன பையன் ஒருத்தன் வெட்டுறான், மூணு காலில் உடைச்சிருக்கான், அவனை வெட்ட போறான். அப்போ அந்த செண்டாளுங்கிற அந்த பையன் சொல்கிறான், என்னோட வார்த்தையை மட்டும் கேட்டுக்கோ, நான் வந்து கொன்னுட என்ன பரவாயில்ல, பட் நான் சொல்கிறத மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ, உனக்கு நல்லது நடக்குங்கிறான். சரி என்ன தான் சொல்ல போகிறேன்னாக்க, ஐ ஹவ் ப்ரோக்கன் 3 லெக்ஸ், ட்ரூத், ஆனஸ்டி அண்ட் மெர்சி. கலியுகம் ஆரம்பத்தில் ட்ரூத், ஆனஸ்டி அண்ட் மெர்சி நான் உடைச்சிட்டேன். ஐ வில் ஆல்சோ பிரேக் த ஃபோர்த் லெக் விச் இஸ் ஃபெய்த். ஃபெய்த் ஒன்று தான் வாழ்க்கையில் கலியுகத்தில் இருக்க போகுது, அதையும் நான் உடைக்க தயாராக இருக்கேன். அப்போ பரீட்சை சொல்கிறான்னா, இதை விட மோசமாக கிட்ட யாரும் பேசினது கிடையாது, நான் வந்து இங்கே எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன், கண்ணு முன்னாடியே ஒரு மாட்டை கொன்னேன்னா நியாயம் இல்லைங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், மை சிங்கிள் லார்ஜஸ்ட் வைஸ் இஸ் ஹூ எவர் டேக்ஸ் அன் நேம் ஆஃப் காட் 120 டைம்ஸ் வித் பியூர் ஹார்ட் அண்ட் வித் டெடிக்கேஷன், 12 வருஷம் 120 தடவை பெருமாள் பேரை சொல்றதோ சிவன் பேரை சொல்றதோ அல்லது ஏதாவது பகவான் பேரை சொல்றதோ இஸ் ஈக்குவலன் டு 12 வருஷம் தவம் இருக்கிறது. அந்த காலத்தில் 12 வருஷம் தவம் இருந்தால் எவ்வளோ கிடைக்குமோ, கலியுகத்தில் இந்த ஃபெய்த்தினால நடக்கிறது வந்து 12 வருஷம் தவத்துக்கு ஈக்குவல், 120 தடவை பெருமாள் பேரை சொல்றது அப்படின்னு அந்த கலியுகத்தை ஆரம்பத்தில் பிகினிங் ஆஃப் கலியுகத்தில் கலியே சொல்றான் பரீட்சித் மகாராஜாட்ட. பரீட்சித் கிராண்டட் போன் அண்ட் என்டர். அவன் என்ன சொல்றான், சரி உனக்கு என்ன வேணுங்கிறான், உன்னோட கிரீடத்தை நான் வந்து உட்காரணும்னு சொல்றான் அந்த சின்ன பையன் அந்த கலியுகத்தில் ஆரம்பத்தில். சரி உட்காந்துக்கோங்கிறான். அப்போ அந்த கிங் அந்த அவன்கிட்ட சொல்கிறான், ஹவு கேன் யூ திங்க் தட் பீப்புள் வில் அட்டைன் மோக்ஷா இன் கலியுக் வித் இன் அ ஃபியூ டேஸ் வென் இட் வில் நாட் அலோவ் தெம் டு மெடிடேட். நான் அவளை ஒரு மணி நேரம் கூட மெடிடேட் பண்ண விடாத சமயனால எப்படி ஜனங்களுக்கு மோட்சம் கிடைக்க போகிறது? நீ நினைக்கிற 120 மணி நேரம், 120 பேர் பெருமாளை பேர் சொன்னான், 120 பேர் நான் சொல்ல விட்டாதானே உனக்கு, நான் ஒவ்வொருத்தர் மனசுலையும் புகுந்து உன்னை சொல்ல விடாமல் பண்ணுறது தான் என்னோட சாமர்த்தியம், அதனால தான் நான் வந்திருக்கேன். இந்த கலியுகம் பூரா நான் மனுஷால கஷ்டப்படுத்துறது தான் என்னோட குணங்கிறது இல்லை, ஆனா கஷ்டப்படுவாங்கிறது நிதர்சனமான ஒண்ணு. தர்மா சஸ்டெயின் சொசைட்டி, ஹென்ஸ் ஒன்லி ஆக்ஷன் வித் ப்ரொடெக்ஷன் அண்ட் அப்போல்ஸ் இஸ் செட் டு பி அலைன்ட் வித் தர்மா. நம்ம தர்மாவோட அலைனா இருக்குமா, நம்ம தர்மாவோட சேர்ந்து இருக்குமா, நம்ம அதனால நமக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, நம்ம நம் பெரிய பெரியவா சொன்ன மாதிரி நம்மளோட அனுஷ்டானத்தை நம்ம கரெக்டா பண்ணாலே போறோம். அவன் பண்ணலை, அவன் சந்தியாவனம் பண்ணலை, இவன் இது செய்யலை, நீ பண்றியா? அவாவா தன்னோட காரியத்தை பண்ணிட்டா போதும், நீ உன்னோட அனுஷ்டானத்தை நீ கரெக்டாக பண்ணு. அடுத்தவா பண்ணல, அவன் ஏன் பண்ணல, அவனை ஃபஸ்ட்டு கேளு, நான் அப்புறம் சொல்கிறேன். அவன் திருடாமல் இருக்கானா, அவன் 100 ரூபாய் திருடினா, என்ன 50 ரூபாய்க்கு என்ன பிடிச்சின்னு போறியனா, அவன் திருடினது அவனுக்கு கருப்பான், அவன் விஷ்ட்டு போதும். என்னால் எனக்கு என்னால் எதாவது பண்ண முடியுமா? உனக்கு முடியாது. நான் நல்லவனாக இருக்க ட்ரை பண்ணால் நான் நல்லவனாக இருக்கேன், அடுத்தவாளை பார்த்து நல்லவனா கெட்டவனாங்கிறது இஸ் நாட் அன் ஆன்சர். ஒன் லாஸ்ட் திங் கூட முடிச்சிடுறேன். துரோணர் வந்து அஸ்வத்தாமன் அத்தகுஞ்சரால் சொன்னோடனே இவர் இதை வாசிக்கிறார், இவர் சங்கு ஊதிடுறார் கிருஷ்ணர். அப்போ துரோணர் என்னடா அது அஸ்வத்தாம பேரை சொல்றாளேன்னு சொல்லிட்டு எழுந்து போறார். அவர் எழுந்து போகும்போது திருஷ்டத்யும்னன் அவரை வெட்டிடுறான். அவருக்கு எப்படின்னாக்கா அவர் திருப்பி வந்து அந்த இதுக்குள்ள உட்கார முடியும், ஆனா இவர் சகலமும் வெட்டி அவருக்கு ஒண்ணுமே திருப்பி உள்ள போக முடியாதபடி பண்ணிடுறான், அவர் திருப்பி உசுறு வாழ முடியாதபடி. டக்குன்னு பரதராஜ முனிவர் வந்து அப்படியே கொண்டு போயிடுறாரு அவன் அவரை துரோணரை. அதாவது துரோணர் ஹேட் தட் ஹேபிட், அவரால் முடியுங்கிறது நிச்சயம். இன்னும் ரெண்டு, ஒன்று வந்து கிருஷ்ணர் இவா பாண்டவாள்லாம் இதில் இருக்கா, வனவாசத்தில் இருக்கா, அப்போ அவளுக்கு வந்து இந்த விறகெல்லாம் எடுத்துன்னு போயின்னு இருக்கா. இப்போ எல்லாரும் விறகெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கின்னு போயின்னு இருக்கா, கிருஷ்ணர் மட்டும் தூக்குறாப்புல நடிக்கிறார், மேலே காற்றுல அது போயின்னு இருக்கு, இவர் தலைக்கு மேலே வச்சுட்டுருக்கார், அது காற்றுல இருக்கு, இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. அதை சகதேவன் பார்த்துட்டு சொல்கிறான், நீ உன் தலைக்கு மேலே இல்லவே இல்லையே, அது எப்படி நீ தூக்கின்னு வர மாதிரி நடிக்கிறிய, அது இல்லவே இல்லையன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குது. நான் தான் பார்க்குறேனே உன் கண் தலைக்கு இல்லை, உனக்கு நீ உங்கள் அப்பாவோட விரல் சாப்பிட்டதுனால உனக்கு இருக்குது,
இனிமேலேருந்து நீ இதை பேசவே கூடாது, யாருக்காகவும் நீ எந்த விதத்தையும் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தும் துரியோதனன் டைம் கேட்குறான், எந்த டயத்தில் கரெக்டாக சண்டை போட ஆரம்பிச்சா ஜெயிக்க முடியும்னு. அதுக்கும் அவன் டைம் சொல்கிறான், ஏன்னா அவன் வந்து நாலேஜபிள் அண்ட் ரொம்ப உத்தமம். சகாதேவன் அவ்வளோ உத்தமாக யார் கேட்டாலும் உண்மையை சொல்லிடுதுங்கிறது அவனோட குணம் அது. கிருஷ்ணர் கூட சொல்கிற, நீ சொல்லிடக்கூடாது அவனுக்கு, கரெக்டாக ஏன் சொல்கிறேன்னு. இதில் இன்னொரு கதையும் இருக்குது. ஒரு காஷ்மீரி பண்டிட் ஒருத்தர் வந்து பாஞ்சால கிங்டமில் 12 வருஷம் ஒரு ஃபேமின் இருக்குது, ஒரே ட்ரௌட்டாக இருக்குது. அங்கே வந்து அவர் அஸ்ட்ராலஜியில் ஒருத்தர் காஷ்மீரி பண்டிட் ஒருத்தர் வந்து இது மாதிரி பண்ண, இல்லாட்டி நவகிரகம், நவகிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு சொல்லி அவர் அப்படியே மாற்றி கொடுக்குறது. இன்னொரு கதை ஒன்று இருக்குது, அந்த லாஸ்ட்டாக இதை முடிச்சுக்கிறேன். அந்த திரௌபதிக்கான கஷ்டத்துக்கு அப்புறம் அந்த அரச சபையில் நோ ஒன் குட் ஆன்சர் திரௌபதி கொஸ்டின். அவன் என்ன சொல்கிறா, திரௌபதி சேலஞ்ச் துரியோதனா ஃபார் அ டைஸ் கேம், டிஃபீட்டட் ஹிம் அண்ட் ரெஸ்டோர்ட் ஃப்ரீடம் டு அவர் பேரண்ட்ஸ், அவர் ஃப்ரீடம் டு அவர் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. தட் இஸ் அவர் துரியோதனை கூப்பிட்டு அதே கேம் ஆடி துரியோதனை தோக்கடிச்சுட்டு யுதிஷ்டர் சொல்கிறாராம், என் நான் லேடியால் பண்ண முடிஞ்சது உன்னால் பண்ண முடியலையேன்னு. கடைசியாக துச்சாசனன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் மார்பில் நின்று டான்ஸ் ஆடி அவன் லிவர் எடுத்து மாலையாக போடுறதா ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு. இதோட லெட் மீ ஸ்டாப் திஸ், நிறுத்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சுபு. தேங்க்யூ சம்பத், தட் வாஸ் அன் ஆசம் பிரசன்டேஷன் வித் ஆல் ஆஃப் ரிசர்ச் வர்க் தேர். நிறைய ஸ்டோரிஸ் வேர் நியூ டு மீ அட்லீஸ்ட், ஐ எம் ஷுர் அதர்ஸ் ஆல்சோ வுட் ஹேவ் சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ். லெட்ஸ் நோ வாட் ஐ ஹேவ் அபௌட் டு சே. இது இன் ஜெனரல் அன் ஓபன் செஷன், ஒவ்வொருத்தர மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, ரொம்ப 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 நல்லா சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கதையெல்லாம் நம்ம கேட்டது இல்ல, கொஞ்சம் ரொம்ப நாலேஜபிளா ரொம்ப நல்லா இருந்தது. சோ தி கிரேட் செஷன், தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நம்ம எதுக்கே பயந்து பயந்து தான் சொன்னேன் கதையெல்லாம், என்ன சில பேருக்கு ஒத்து வரும் சில பேருக்கு ஒத்து வராது, இந்த மாதிரிலாம் இருக்கவே முடியவே முடியாது. நம்ம சினிமாவில் சங்கர் சினிமா மாதிரி இருக்கேன்னு நினச்சி கூடாதுங்கிறதுக்காக தான் பயந்துட்டு இருந்தேன். ரெண்டு மூணு நிஜமாவே முதல் தடவை கேட்கறேன், ரொம்ப நல்லா இருந்ததா. தேங்க் யூ ஸோ மச், தேங்க் யூ. போகலாம் மேடம். கார்த்திகேயன் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். ராம் ராம். வணக்கம் ராம் 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 ராம். நான் மை ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ், ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் நான் கொஞ்சம் டியூனிங் பண்ண முடிஞ்சது. ஆற்றுல கொஞ்சம் கெஸ்ட் வந்துட்டா என்ன, ஸோ சரி மனசில் அது ஓடிண்டே இருக்கு. சம்பத் சார் சொல்லிட்டு இருக்காரே நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன, அது கிளம்பி போன உடனே நான் ஆன் பண்ணிட்டேன் என்ன. ஸோ ஐ வில் ஹாவ் டு ரீலிசன் சுபுதா, அதை யூடியூப்ல போட்டதுக்கு அப்புறமா I will definitely I will listen to Sampath sir's and put my comments on the remarks column. Please, please. Nah. No, it will be a pleasure. Yeah, sir. Yeah. Yeah. Definitely I will do that. Nah, yeah. It's a very nice meeting Sampath sir once again. And we must again, I mean, even talk. I have certain suggestions to make which I will convey to you. Okay. Thank you, sir. Thank you. Ram Ram. Ram Ram. Ah, madam. சார், உங்களுடைய அந்த மகாபாரதத்தில் வந்த அந்த நிறைய சின்ன சின்ன கதைகள் மூலம் நம்மளுடைய இந்த பாவங்கள்லாம் செய்யறதுக்கு அர்த்த காம குரோத துவேஷ லோபம் அகங்காரம் மமக்காரம் இதெல்லாம் காரணத்தினால தான் தர்மத்தை ஃபாலோ பண்ணாமல் அதர்மத்தை ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா தானே வந்தடையும் அப்படிங்கிற திருக்குறள் சொன்ன மாதிரி, திருக்குறளில் சொன்ன மாதிரி நம்ம வாட் யூ சோ சோ யூ ரீப் அப்படிங்கிறது தான் வந்து இதோட அந்த மெசேஜ். அந்த காலத்திலேருந்து சொல்லிட்டு வர இருந்தாலும் நம்ம வந்து கேட்குறோமே தவிர இந்த மாயையால் எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சத்சங்கங்கள் கேட்கறது மூலம் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி மனசில் வாங்கி ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வெரி நைஸ் லெக்சர். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் அது மாதிரி ஆகணும்னு, ஆனால் அடுத்த நிமிஷமே மாறி போயிடும். மனுஷ குணம் அது, நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு மாறணும், நன்னா இருக்கணும், அடுத்தவாளுக்கு துவேஷம் பண்ணக்கூடாது, நம்ம நன்னா இருக்கணும் நம்மளுக்கு. அது பகவான் அப்படிதான் அப்படி. சொல்லுங்க போகலாம் மேடம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. நல்லா இருந்தது. சொல்லுங்கம்மா. நல்லா இருந்தது.
யார் மகாபாரதம் ராமாயணம் சொன்னாலும் ஒவ்வொருத்தர் சொல்லும் போதும் நமக்கு நிறைய கருத்துக்கள் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி சம்பத் சாஸ் சொன்ன விதமும் தெரிஞ்சத இதானாலும் அவர் அழகா எல்லாம் சொன்னார். இன்னும் அடுத்த இதுலயும் இதே மாதிரி நிறைய இன்னும் கொஞ்சம் எல்லாம் சொல்லட்டும். நல்லா இருந்தது லெக்சர். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. மகாபாரதம் ராமாயணம் யார் சொன்னாலும் கேட்கலாம், ஏன்னா ஒவ்வொருத்தர் சொல்லும் போதும் ஒவ்வொன்றும் நம்ம கத்துக்க முடியும் ஒரு கருத்தை. ஸோ உங்ககிட்ட இருந்தும் நல்லா இருந்தாங்க இந்த ஈவினிங், நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். So there is a feedback from one of our viewers, Ambika Dilip Kumar, who sent me my WhatsApp. She says it was nice hearing the stories related to Mahabharatam. I think he might have shrunk many more stories due to the time constraint. I enjoyed hearing him. Thank you so That's much. From Ambika Thank you so Kumar. Much. Thank you. Era Solila. All right, we move to the final segment of summary. I think the talk and proposing vote of thanks. Mr. Subramanian R. Chakiritapol will do the honors. Subramanian sir, please go ahead. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். சம்பத் சாரோட லெக்சர் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, முன்னாடியே நிறையா தடவை கேட்டிருக்கோம். பட் இந்த டைப் ஆஃப் டாக் வி ஆர் ஹியரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஐ திங்க் ஸோ. அண்ட் ஷைலஜா மேடம் வந்து யாரை பற்றி இந்த கதைகள்லாம் பேசினோமோ அந்த பாலகிருஷ்ணனை பற்றி பாடி துவங்கி வச்சா, விஜயலக்ஷ்மி மேடம் கேவ் தட் ஹீ இஸ் அ ஃபேமிலி கன்சல்டன்ட், கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேரியர் பிளானிங் அண்ட் சக்சஷன் பிளானிங் பற்றி இவர் அட்வைஸ் கொடுக்குறாருங்கிறதையும், ஹீ இஸ் அ ட்ரெய்னர் இன் என்எல்பி, ஹீ இஸ் அ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிராஜுவேட். One of the things we have always appreciated is tenacity to do the doctoral degree, and maybe when he started talking, we are not calling him doctor. Now, I better call him Dr. Sampath. And, yeah, it gives me pleasure calling you a doctor because I have a lot of value and respect for that. Thank you. You worked in UAE and... you are teaching personality development, etc. Inga vandu you have collated lot of things from Malayalam, Bengali stories. Mahabharata kadaigala pole Vyasar sollada kadaigal irukkira oru adu oru ocean, adula oru 100 kadai irundha oru 50 kadaiyavadhu andha pusthathile illadhadho, அது அவாவா கவிகளுக்கு தோணினதோ சொல்லியிருக்கான். நம்ம மகாபாரதத்தை ஒரிஜினலாக படிக்கலைன்னா இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டோரின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். இட் டசன்ட் மேட்டர் ரியலி, ஏன்னா அதெல்லாம் ஒரு கருத்துக்களையும் அழகையும் அழகும் இருக்கே தவிர்த்து வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் நீங்கள் திரௌபதியோட சீக்ரெட் லவ் ஃபார் கருணா சொன்னேன், அப்போ தெர் இஸ் அ வேரியேஷன் பீப்புள் கிவ் ஃப்ரம் த கீழே விழுந்துடுத்து எவ்ரி ஒன் ஷுட் சே வாட் இஸ் தேர் இன் தேர் மைண்ட் அண்ட் இட் கோ பை சம் டிஸ்டன்ஸ். அவள் 6 பேர் இருந்தா இல்லையா, லாஸ்ட் 6 இருக்கிறப்ப ஷீ இஸ் நாட் டெல்லிங். பட் வாட் ஐ ஹவ் ஹர்ட் இஸ் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இன் மீ தட் தெர் இஸ் அ சிக்ஸ்த் மேன் இன் மை லைஃப்னு சொல்கிறதா தான் நான் படிச்சிருக்கேன். நீங்கள் சொன்னது என்ன சொன்னா, யூனோ ஐ டிசையர் த சிக்ஸ்த் ஹஸ்பண்ட்னு சொன்னேன். மேபி த வேரியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஆஸ் இட் இஸ் நாட் ரிட்டன் பை வியாசா, இட் குட் பி தேர். அப்புறம் நீங்கள் வந்து அந்த சஞ்சயன் வந்து பயத்தினால இருக்கிறது அப்பா அம்மா தான் தைரியத்தை வளர்த்து விடணும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. டு மேக் த பாய் ஆர் த கேர்ள் பிரேவ் இஸ் த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ், இட் கெனாட் பி கிவன் பை அதர்ஸ். பியூட்டிஃபுல்லி ப்ராட் அவுட் பை யூ. அண்ட் மாண்டவிய மகரிஷி கதை எல்லாருக்கும் தெரியும். வந்து அவர்
தர்மராஜாவை சபிச்சு அவர் வந்து வித்துரனா பிறந்து அவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் அதுக்குள்ள மரியாதை இல்லாம இருந்தாங்கிற கேக்குறப்ப மகாபாரதத்தை படிச்ச முடிஞ்ச உடனே மனசுக்கு அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். நல்லது சொல்றப்ப அவளுக்கு சொல்றதப்பெல்லாம் கேட்டுப்பா, எப்ப அவன் பிடிக்காம சொல்வானோ அவனை வந்து சபையில கூட ரொம்ப அசிங்கமா துரியோதனன் பேசுறான்னு மகாபாரதத்திலேயே வந்திருக்கு. அண்ட் பராசர ஸ்டோரி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மகாபாரத. அவ மத்ஸ்யகன்னியா இருந்து அப்புறம் பரிமளகந்தியாகி சத்யாவதியாகி இவாள்லாம் சொன்னதெல்லாம் எழுத பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மகாபாரதாலேயே இருக்கு. துரியோதனா டிஸ்ரெஸ்பெக்ட் விதுராங்கிறத பற்றி சொன்னேள். அப்புறம் காண்டவ வனத்தை எரிச்சப்ப அந்த பாம்பு வந்து எவ்வளவு வெஞ்சன்ஸோட அது கர்ணன்ட்டு வளர்ந்தது, அது அது கடைசி நிமிஷத்தில் அந்த தேர் சக்கரத்தை அழுத்தினதுனால சல்லியன் சொல்வான், நீ வந்து அவனோட மாருக்கு அடின்னு சொல்வான். இவன் கேட்காம ராஜாவா இருக்கிறவனுக்கு மாரில் அடி வச்சு இன்னொரு ராஜாவை துன்புறுத்தது சரியில்லைன்னு கர்ணன் சொல்லிட்டு தலையை எடுக்கிறேங்கிறான். தேர் சக்கரத்தை அழித்த உடனே அது தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுத்து. அந்த பாம்பு நாகபாஷத்தில் இருக்கிற பாம்பு சொல்றது, என்னை இன்னொரு தடவை விடு, லெட் மீ ஃபுல்ஃபில் மை மிஷன் அப்படின்னு சொல்றது. அவன் சொல்வான், ஒரு தடவை விட்ட அம்பு அதனோட குறிய தாக்கலைன்னா அதை இன்னொரு தடவை விடுறது வீரனுக்கு அழகல்ல. யூ மே பி கேப்பபிள் ஆஃப் கில்லிங் ஹிம், பட் ஐ கன்சிடர் மை செல்ஃப் அ கிரேட் வேலியன்ட் ஃபைட்டர் அண்ட் ஐ வில் நாட் டூ தட்னு சொல்றது வித்துரவ. இதில் வில்லிபுத்தூரார் பாரதத்தில் அழகாக அந்த இது வந்துருக்கு. நீங்கள் வந்து சகஸ்ர கவச்சம் பற்றி சொன்னீள், அந்த எப்படி அவன் ப்ரொடெக்ட் ஆனா, அண்டு வாலி வந்து இந்திரபுத்திரனாக இருந்தப்ப இவன் கொன்னத்துக்காக சூரிய பகவானோட புத்திரனாக இருந்த சுக்ரீவன் கொன்னத்துக்காக அது ரிவர்ஸ் ஆச்சுங்கிற கதை இஸ் பாப்புலர் அமங் த பீப்புள். அண்ட் த ஃபைவ் ஆரோஸ் தட் he got from Bhishma, he loses to save his life. A lot of things that are there, you save your life, you can do anything. 16th naal yuddhathile gadodgajan raatri sanda podana sanda podrappa avanoda morattuthanamo avan vaayila podna ellaiyum konnudan karnanta poi solran duryodhanan appa andha shakti vaangindirukke indranta endu adu avan mele vidungiran. நான் அர்ஜுனனுக்காக வச்சிருக்கேங்கிறான். இவன் சொல்லுவான், பொழுதுன்னு ஒன்று விடுஞ்சான்னா சண்டை இருக்கும். அவர் அவன் சண்டை போடத்தை பார்த்தா அவன் விடியறதுக்குள்ள எல்லா சைன்யத்தையும் காலி பண்ணிடுவோம் போல இருக்கேங்கிறான். அந்த சக்தியை விடுறான், அது திரும்பி போடுறது. தட் வாஸ் த பிக்கஸ்ட் லாஸ் ஃபார் கர்ணான்னு மகாபாரதத்தில் பார்த்துருக்கோம். கடோத்கஜன் சன் இஸ் நோன் மோர் ஆஸ் அ பார்பரிக் இதில் நார்தர்ன் சைடு ஆஃப் த கண்ட்ரி இட் இஸ் நோன். அவன் தல் மேலே உக்காந்துட்டு பார்க்கறான், அந்த ட்ரீ ஒன்று இருக்கு. இப்போ அங்கே போனேன்னா குருக்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் தே வில் ஷோ தட் பாயிண்ட் தட் பார்பரிக் வாஸ் ஃப்ரம் தேர்ன்னு. கிருஷ்ணா ஹேட் அந்த சலைவா ஃப்ரம் த ஹால்ஸ் விழுந்ததுக்கு எப்படி அவன் தலையெடுத்து திரும்பி வைக்கிறான். ஸோ தட் யூ ஃபுல்ஃபில் த ப்ராமிசஸ் ஆஃப்டர் whatever you need to do as a commitment gra the story sonnel ninga eksha prashnam patti sonnel arjuna asks who is committed to dharma yudhishthira asks to come next day karanan ipiye kudukrenga ivan naalaki vaangra idu konja extension ah kuda solluva naalaki vaana dharma sonna onne bheeman poi thambatta adichu oor mulka solvaanga enga anna periya swamiya pettaanga na yenna நாளைக்குன்னு ஒன்று இருக்க போகுது இவனை வான் சொன்னா அப்படின்னு சொல்வான்னு ஏ யூஸ் டு கிவ் இட் அஸ் அன் எக்ஸ்டென்ஷன் தட் இஸ் நெதர் ஹியர் நார் தேர். அண்ட் தே சே தட் த வேசவள் ஹவுஸுக்கு போய் அவனை 100 வருஷம் கட்டி இருக்கிற வீடு கட்டுன்னு சொன்னதுக்கும் அந்த பசுவை கொண்டு அந்த அவங்க வீட்டில் இருக்கிற அந்த 3 பேரையும் காப்பாற்றின கதையும் இஸ் அ ரியல் ஐ ஓப்பனர் டு மோஸ்ட் ஆஃப் அஸ். அண்ட் உத்தவன் நீதி இஸ் கம்மிங்
in the 11th chapter of இதுல பாகவதத்திலேயே வருது. கரெக்டா சொல்றாரு, அவன் கூப்பிட்டான் சக்குனி மேல, அவன் நம்பினான், அவன் போனான், என்ன கூப்பிடல நான் போல. So you need to protect yourself. Don't expect protection to be forthcoming from the rest of the world, even if it is God. That is a message. ஒன்ன நீ காப்பாத்திக்கலாம், ஒருத்தர் உன்னை காப்பாத்திக்க மாட்டாங்கிற மெசேஜ் இஸ் கிவன். அண்ட் நீங்க வந்து திரௌபதி அந்த துணிங்க, சில பேர் கிருஷ்ணருக்கே அவ தண்ணியில் இருந்தப்ப கிழிச்சு போட்டா அப்படின்னு சொல்லுவா. ஐ எம் நாட் ஷியோர் அபவுட் தி ஸ்டோரி. அப்புறம் யுதிஷ்டிரா பிரேம்ஸ் எவ்ரி ஒன் நாட் ஹிம்செல்ஃப், தோ ஹி வாஸ் நோயிங் சோ மச் அபவுட் தர்மா ஆஸ் சச். And Maudgalya story, and that lady got avachunna nee poi ella gunam irukkirava kadaiyadu, so you get a husband who will, you will get husbands who are possessing the different qualities nu vandane solra kadhaiya sonneel neenga. Three fingers avan kaattinadhukku, don't believe that if you had done things would have been there, these would have been got sorted out in a different way. And you would be where you are now at the moment. Message is very clear. More often than not, we feel that we could have done better without realizing whatever thing we have will also go. And Salmali Triya Pati Chonel, Aparam Dharmam Urukala Nikkaradu Innada Aramikkaradu, the total story starts. Drona Roda and the Uru, Inda Uru, டிரான்ஸுக்கு போயிடுறார் அஸ்வத்தாமா அத குஞ்சிரான் அதை சொன்னேன். ஸோ யூ ரியலி கலெக்டட் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் டோல். ப்ராபப்ளி தோஸ் ஹூ ஆர் நாட் வெரி ஃபெமிலியர் வித் மகாபாரதம் மைட் நாட் ஹவ் பீன் ஏபிள் டு கேட்ச் த கான்டெக்ஸ்ட் அண்ட் த ஸ்டோரி. மேபி சம் ஆஃப் த ஸ்டோரிஸ் யூ நீட் டு கிவ் அ பேக்ரவுண்ட், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஹவ் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். Lot of stories that are there. இது வந்து ராஜசூய யஜ்யத்தில் கிருஷ்ணர் வந்து எச்சக்கலை எடுத்தார், அதனால இன்னைக்கும் ஹோமம் யஜ்யம்னா எல்லாரும் எச்சக்கலை எடுக்கிற ஓடுற கதை, இதெல்லாம் புஸ்தகத்தில் இல்லாத கதை. ரெண்டாவது இந்த கீரி பிள்ளைக்கு ஒரு பக்கம் கோல்டன் இது இருந்ததும் த மெசேஜ் தட் இஸ் கிவன், டோன்ட் பி திங்கிங் தட் யூ ஹவ் டன் த கிரேட்டஸ்ட் தர்மா. The dharma cannot be equivalent to the couple who gave a little bit of sattuma kudale aduk equivalent illai solrudhe. Karnanoda kadha neenga or mari touch pannine, actually Duryodhanan vandu thaanum kudukuren sonna Karnan aranmanaiye idichu 200 vandi veragu kuduthan ja. That is, if you want to give you the whole world, you will move to ensure that you commit and live up to the expectations of your own commitment. There is a story irukku Sallian kadha, neenga andha vandu Sallian manasa maathina kadhaiyum kadaiyadhu Mahabharathathila, ena Sallian vandu Nakula Sagadevanoda maathriyoda brother, avan vandu padai eduthinu varappa ava palivanathila shramapadrappa Duryodhanan avalukku yaaru nannamiye saapadu poddan. இவன்னா இந்த சாப்பாடு போட்டவனுக்கு நான் என்ன ஒத்தாசை வேணுமோ பண்ணுவேன்னா, துரியோதனனும் சகுனியவள் வந்து நாங்கள் தான் போட்டதுன்ன உடனே அவன் பாண்டவாளுக்காக சண்டை போட போனவன் அவன் வந்து ஸ்விட்ச் டு சைட்ஸ். இது அனதர் ஸ்டோரி. அண்ட் அப்கோர்ஸ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் தட் ஆர் தேர், ஐ டோன்ட் நோ பிகாஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு சமயம் துரோணர் வந்து துரியோதனன் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தான், அர்ஜுனனுக்கு தான் நீங்கள் எல்லாம் சொல்லித்தரேன், எனக்கு ஒன்றும் தனியாக சொல்லித்தரது இல்லைன்னா, அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இந்த மணல் எழுதுறேன், அதை நீ படிச்சுட்டு ஒரு அம்பை போடுனார். அவன் போட்டான், அந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இலைகளையும் ஒரு ஒரு தொடைய போட்டுது. ஹி வாஸ் சோ மச் ஓவர் ஜாய்ட் வித் ஹிஸ் நாலேஜ், அந்த மண்ணில் அழிக்காமல் போயிட்டான். துரோணர் ஹட் செப்பரேட்டட் அர்ஜுனா ஃப்ரம் த சீன், நாங்கள் ரிவருக்கு குளிக்க போகிறோம், நீ போய் அரப்பு பொடியும் எண்ணெயும் எடுத்துன்னு வான்னு சொல்வாராம். திஸ் கல்ச்சர் இஸ் ஒன்லி இன் சவுத். ஆனால் கீழே வைக்காமல் கொண்டு வரணுங்கிறார். அதை கொண்டு வரப்ப இந்த மந்திரம் எழுதி அதை பார்க்குறான் அவன் மரத்தில்,
அவன் மூணு அம்பா கவட்டையா வச்சுட்டு இந்த மந்திரத்தை கத்துண்டு இவன் ஒன்று அடிக்கிறான், செகண்ட் ஹோல எல்லா லீவ்ஸ்லையும் விடுறது. இவன் பீயிங் எ ஸ்மார்ட் ஃபெலோ ஹி அப்சார்ப் அண்ட் கோஸ் அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்கு. டூ மெனி ஸ்டோரிஸ் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் கிவ்ஸ் த கிவன் த கிளிம்சஸ் அண்ட் கிரியேட்டட் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் பீப்புள் டு நோ அண்ட் வி ஆர் எக்ஸப்ஷனலி கிரேட்ஃபுல் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் யூ ஹவ் டன் அண்ட் த வே இன் விச் யூ ஹவ் இம்பார்ட்டன்ட் நாலேஜ் நாட் ஜஸ்ட் ஃபார் த ஸ்டோரி வேல்யூ தட் ஆல்சோ த மாரல்ஸ் அண்ட் த தர்மா இன் தட் அஃப்கோர்ஸ் தேர் இஸ் நோ நீட் ஃபார் மீ டு தேங்க் யூ பிகாஸ் யூ வி கன்சிடர் யூ ஒன் அமங் த குரூப் அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் டு மோர் ஆஃப் திஸ் லெக்சர்ஸ் தோஸ் லிசனர்ஸ் வாட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் இஸ் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் இன் திஸ் ஈவினிங் ஃபோரம் நீங்களும் கான்டாக்ட் பண்ணுங்கோ. Let them get in touch with Subbu so that we can wider our circle and listen to more ideas around from people, because I am sure there are a lot of people looking for an opportunity to talk to your group. And I just from your knowledge and your awareness, you can check with them and give the coordinates to Subbu and he will do the needful. And thanks a lot for your time, sir. Have a great evening. Bye. Thank you, Subramanian sir, for the wonderful summation as always. Thank you for the special message you gave about new speakers joining us. Thank you, Sampath, for your valuable time. Thank you, Vijayalakshmi madam, for the introduction. Thank you, Shailaja, for the wonderful prayer. Thank you, ladies and gentlemen, for joining the show. The recording will be uploaded on YouTube sometime tomorrow. And share the link as widely as possible for a wider publicity. And that's a wrap up all of us over here. Until we meet next, just wishing you all goodbye, good night, and Shubh Ratri.